கன்னிமிக்க சங்கையான சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் அஞ்சாவது நாளாக நிக்காஹ் அண்ட் ஃபேமிலி லைஃப் என்ற தலையங்கத்தில் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டும் கதைத்துக் கொண்டும் இருக்கின்றோம். இது ஒரு நாலு நாளில் ஒரு 10 மணித்தியாலங்களில் பேசி முடிக்கிற ஒரு டாபிக்ஸ் அல்ல இது. என்ன, நாங்கள் லைஃப பத்தி படிக்கிறோம், வாழ்நாள் பூராக படித்துக் கொண்டே இருக்கணும். ஆனாலும் சில பேசிக்ஸ் வந்து நாங்க இடத்துல டிஸ்கஸ் பண்றோம். இந்த உலக வாழ்க்கையில அது எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சோசியல் லைஃப் ஆயிருக்கோமேறும் ஃபேமிலி லைஃப் ஆயிருக்கோமேறும் அது ஒரு பிசினஸ் லைஃப் ஆயிருக்கோமேறும் இப்ப வாழ்க்கையில எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெஸ் ஆகுமோ அப்ப வாழ்க்கையில பெடப்பாகிடுவோம். எப்ப எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் ஆகுமோ அப்ப என்ன செய்வோம், சந்தோஷமாயிப்போம். லொஸ்டாவல்ல, எதிர்பார்த்தது கிடைச்சல. ஒருத்தர் பிசினஸ் பண்ணினாரு, பிசினஸ் ஆரம்பிச்சக்குள்ளே அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இதில் ஒரு 2 மில்லியன் கிடைக்கும் ப்ராஃபிட் சொல்லி, எவ்வளோ கிடைச்சது, 2 மில்லியன் கிடைச்சோம். ஆனால் அவருக்கு கிடைச்சது 1.5 மில்லியன். அந்த 1.5 மில்லியனுடைய சந்தோஷத்தை விடவும் அந்த கிடைச்சாத 0.5 மில்லியன் இருக்குது, அதில் தான் பொறி கூடிக்கும். அதான் ஹியூமன் நேச்சர். 1.5 கிடைச்சிக்குது, அதுக்கு அல்ஹம்துலில்லா சொல்றது ரொம்ப குறவு. அந்த 500,000 கிடைச்சல்லையே, அதை பத்தி என்ன செய்வோம், ரீஷா பேசுவோம். அந்த பொறி தான் நீக்கும். அது வயசு போக 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 அந்த பிரச்சனை கூடிக்கொண்டே போகும். மகன் கேப்பர் வாப்பாட்டே, ஏன் வாப்பா பொறி பண்றீங்க, கிடைச்சிக்கு தானே எங்களுக்கு. லைஃப்ல எப்பயுமே அது எல்லா லைஃப்லயும் தான், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறீங்க. நாங்க சோசியல் லைஃப்ல இவர் என் கூட்டாளி என்னோட இப்படித்தான் இருப்பாரு, நீங்க ஒரு இமேஜை பில்டப் பண்ணிப்பீங்க. யுவர் செல்ஃப் நீங்களே ஒரு கூட்டாளி, எதை கேட்டாலும் தருவாரு, என்னோட இருப்பாரு, இப்படித்தான் இருப்பாரு, நான் எதை சொன்னாலும் செய்வார்ன்ற அளவுக்கு நீங்க அவரோட நெருக்கமா பழகுறீங்க. அப்ப உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஹை, அது அவரால் டெலிவரி பண்ணேலா போனா நீங்க விடப்பாயிடுவீங்க, நாங்க விடப்பாயிடுவோம். அப்ப வாழ்க்கையில இதுதான் தியரி, பிளஸ்கள் மைனஸ் ஆகும் பொழுது நாங்கள் நோயாளியாக மாறுவோம், மைனஸ் பிளஸ் ஆனா ஹாப்பியாயிப்போம். இத வாழ்க்கையில ஃபேமிலி லைஃப்ல கட்டாயம் தேவை. கல்யாணம் முடிச்சக்குள்ள நானே ஆரம்பிச்சேன், சில எல்லாருக்கும் இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லாரும் விரும்புவாங்க உலகத்தில் நான் பாராட்டப்பட வேண்டும், என்ன அப்ரிசியேட் பண்ணணும், மக்கள் என்ன அப்ரிசியேட் பண்ணணும். அப்ரிசியேஷன் என்பது மனிதனுடைய நேச்சர்ல இருக்கிறோண்டு, அது மனிதன் எதிர்பார்க்கிறது, அது ஃபேமிலி லைஃப்ல கட்டாயம். இதை பாருங்க பாப்போம், ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு வேக்சின் அடிச்சோணும், அந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்டாரை கொடுத்து என்ன செய்யலாம், டாக்டர் பேத்தோன்னு ஸ்டார் விட்டு வரலாம், ஒரு ஸ்டார் ரெண்டு ஸ்டார், அந்த பிள்ளைக்கு அந்த ஸ்டாரை கொடுத்துட்டு இன்ஜெக்ஷன் அடிச்சிடுவாரு. மனுஷன் எப்பயுமே விரும்புறது தன்னை தான் பாராட்டப்பட வேண்டும், இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எங்கட மார்க் அப்படிதான் சொல்லிக்குது, ஒருத்தர் அப்ரிசியேட் பண்ணணும், அதை எதிர்பார்ப்போம், அதை எதிர்பார்ப்போம். ஆனா அந்த எதிர்பார்ப்ப மேனேஜ் பண்ணணும். என் வைஃப் என்ன பாராட்டி கொண்டே இருப்பா, என் ஹஸ்பண்ட் என்ன அப்ரிசியேட் பண்ணிக்கொண்டே இருப்பாரு, அது நடக்க இல்லை நாங்க ஃபெயில் ஆகிடுவோம். புரியுது உங்களுக்கு, நான் 4 விஷயம் சொல்லித்தாரேன், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக அதை கடைபிடிக்கிறதுக்கு பின்பற்றத்துக்கு.
உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு சுவர்க்க வாழ்க்கையாக மாறணும். என்ன வாழ்க்கை? சுவர்க்கம். ஏன்னா சுவர்க்கத்திலே இப்படித்தான் வாழப்போறோம். இதே ஃபேமிலி தான் இன்ஷா அல்லாஹ். உமா வாப்பா எல்லாரும் நிற்பாங்க. We are going to leave it together. அவங்களோட வாழப்போறோம். அந்த வாழ்க்கையினுடைய சாயம், அந்த வாழ்க்கையுடைய ஷெடோத்தான் இங்க இருக்கு. இப்ப அது சொர்க்கமா மாத்துறது, நரகமா மாத்துறது உங்களோட கையில இருக்குது. யூ கேன் மேக் இட் ஐதர் டூ வே. இங்கே மாத்திரம் அங்கே மாத்தம் வேணும். சில ஆட்கள் வீட்டுக்கு போறல சொல்லுவாங்க, வீட்டை விட பள்ளிக்குள் இருக்கிறது மிச்சம் நல்ல பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா வீட்டுக்கு போனா அவங்களுக்கு தே ஃபீல் அன்கம்ஃபர்டபிள். அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏன்னா வீடு அவங்களுக்கு ஹெல்தி என்வாயர்மெண்ட் இல்லை. They lost the life. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவர்க்கத்தில் இப்படித்தான் வாழ போறோம். வீடு என்பது சுவர்க்கம். உங்களோட சுவர்க்கம் உங்களோட வீட்டுக்குள்ளதான் இருக்குது. நீங்க சுவர்க்கவாதியா நரகவாதியான்றத முடிவு செய்யற இடம் எது? எது? உங்களோட வீடு. இஃப் யூ ஹாவ் எ வெரி குட் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிருக்கிறாரு, வைஃபை பார்த்து ஏண்ட திருப்தியை பெற்றுக்கொண்ட வைஃப், அவக்கு சுவர்க்கம். மாப்ப பொருந்தி கொண்ட புள்ள சுவர்க்கம், உம்மட பொருத்தத்தை கிடைச்ச புள்ள சுவர்க்கம். பின்ன ஊடு சுவர்க்கவாதின்றத டிசைட் பண்ற இடங்கள்ல வீடு பொருடம். என்ன எல்லாருமே பொருந்தி கொண்டாங்க, என் வீட்டுக்குள்ள வாப்ப என்னோட பொருத்தம் இல்லை. He is unhappy with me. So, நாங்க கிடைச்சா அல்லாஹுடைய பொருத்தம் வாப்பட பொருத்தத்தில் தான். வீடு என்பது அது ஒரு சுவர்க்கம். அது மாதிரி நரகம். அது ரெண்டாக மாத்துறது, சுவிட்ச் பண்றது கூட கை நீக்குது. என்ன கை நீக்குது? அப்ப அது உள்ளுக்கு நாங்க எப்பயுமே நாலு வகையான விஷயங்களை மெயின்டைன் பண்ணணும். அதுல ஒன்று தான் ஃபெஸ்ட் வந்துட்டு பாராட்டுறது, அப்ரிசியேஷன். என் லைஃப் இல்லது பிளீஸ் பண்ணி சொல்றேன். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேணும். ஏன் தெரியுமா காரணம்? இன்ன மொத்தண்ட தவறுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. இன்ன மொத்தருடைய மிஸ்டேக்குக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணவும் தேவையில்லை. இன்ன மொத்தருடைய நலவுக்கு நான் பொறுப்பு. அதை ஸ்பிட் பண்ணணும், அதை நாலு பேர்த்த சொல்லணும், அதை பரத்தோணும். நிமல் ரோட் மாஷால்லா இந்த பள்ளியில மைரோ பிளேஸ் பள்ளி இப்படி நடக்குதப்பா, நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல ஒரு அக்கமடேட்டிவ், நல்ல இது நல்ல விஷயம். இதை பாராட்டணும், நல்லதை பாராட்டணும்ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவன் தவறுக்கு நான் பொறுப்பு இல்லாம எனக்கு அதை பத்தி கேட்கவே மாட்டான். நாங்க வேலை செய்ய நேர் மாத்த மாட்டான். ஒத்தண்ட தவறை கிரிட்டிசைஸ் பண்றதுல மாஷால்லா எல்லாரும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல யுத்தம் செய்வாங்க. அதுல எல்லாம் மாஷா அல்லாஹ் ஒத்தனை நிலவ பாராட்டுறதுல அது இல்ல. பள்ளியில ஒரு புள்ள தொழுவிச்சக்குள்ள குரான கொஞ்சம் பிழையா ஓதிட்டா அதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் வாய் வரும். அழகாக தொழுவிக்கிறானா, இந்த புள்ளையோட உம்மா வாப்பா இந்த புள்ளையோட ஹாபிஸ் ஆக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் வராது. பிளீஸ் பண்ணி சொல்றேன், லைஃப்ல பழக வேண்டிய ஆக பெரிய நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? அப்ரிசியேட் பண்றது. அது ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள இருந்து, டைனிங் டேபிள் இருந்து. எங்க இருந்து? டைனிங் டேபிள் இருந்து சாப்பிடுறீங்க, வைஃப் சமைச்சு வச்சிருக்கிறா. எனக்கு தேவை சாப்பிடுறதுக்கு 15 மினிட்ஸ் தான், அவ்வளவு தான், அது மிச்சம். ஆனா அந்த சாப்பாடு டேபிளுக்கு வாரத்துக்கு எத்தனை மணி தான் பேசிக்கும்? அந்த சாப்பாடு அந்த டேபிளுக்கு வாரத்துக்கு எத்தனை மணி தான் பேசிக்கும்? நீங்க நான் ஒரு ஹஸ்பண்ட், நீங்க நாங்க சாப்பிடக்குள்ளே
எங்களோட ஃபேமிலி, எங்களோட வைஃப் அல்லது எங்களோட மகள் சாப்பிடுறதுக்குள்ள அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க அவங்களோட கன்சிடரேஷன் இருக்கும் சாப்பாட்டுல அல்ல, சாப்பிட்டு போட்டு என்ன சொல்ல போறாரு. இது ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறேன், சாப்பிட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறேன். என்ன கமெண்ட் சொல்ல போறீங்க சாப்பாட்டுக்கு? இது எதிர்பார்ப்போம். ஆமா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். பத்து நாள் பத்து சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பதினோராவது சாப்பாட்டுல சொல்லிருவேனா, கொஞ்சம் உப்பு போதா, கொஞ்சம் இன்றைக்கு என்ன ஆச்சுது? வாட் ஹேப்பன்ட்? யூஸ்வலா இல்லமா உள்ள மாதிரி இல்லையே. நாங்க பத்து நாள் சும்மா தின்னுட்டு பதினோராவது நாள் குறை சொன்ன பிடிக்கும். திரும்பம் டோன்ட் டூ தட். இது வைஃபுக்கு மட்டும் ஒரு உம்மக்கும் தானே, உம்மக்கும் தான். அங்கிருந்து பலவினாத்தான் இந்த பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இருக்கும், அவர் வரைக்கும் இருக்கும். அப்ரிசியேட் பண்ற பழக்கம் எல்லாரையும் அப்ரிசியேட் பண்ணுவோம். யூ டிட் குட் திங் ஃபார் மீ, எனக்கு நீங்க செஞ்ச நலவுகள் அதை பாராட்டுவோம். குவாலிட்டி ஃபேமிலி லைஃப்ல இருக்கிற ஆகப்பெரிய நல்ல விஷயம் இதுதான். என்ன என்ன விஷயம்? என்ன செய்தி? பாராட்டு, அப்ரிசியேஷன் பாராட்டுவோம், ஓபனா பாராட்டுவோம், பிள்ளைய பாராட்டுவோம். எங்கள்கிட்ட நிற்கிற எக்ஸாம் எடுத்துக்கொண்டு 91 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு புள்ள வந்தீரு, எத்தனை மார்க்ஸ்? 91க்கு மாஷால்லாஹ் இல்ல, இல்லாத 9க்கு தான் பிரச்சனை. எங்க 9? எங்க 9? இல்லாத 9 தான் கேட்கிறோம். எதை கேட்கறல? 91க்கு என்ன இல்ல? ஒரு அப்ரிசியேஷன் இல்ல. இது ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் தெரியுது. ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படித்தான். பாராட்டுன்றது இல்லை. நான் ஒரே சொல்லுவேன், எல்லா ஊர்லயும் நடக்கும். இந்த 9-7 பிள்ளையெல்லாம் பாராட்டுறாங்க தானே? என்ன பிள்ளைய? 9-7 பிள்ளையெல்லாம் பாராட்டுறாங்க, ஓலவல்ல அந்த பாராட்டி ஸ்கூல் எல்லாம் அதுக்கு பெருமடிச்சுவாங்க. இது எங்களுடைய ஸ்கூல் அடிச்சு, நான் அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நான் சொல்றது, நீங்க படிச்சு கொடுக்க இல்லட்டி வந்த புள்ள ஏடுக்கிற புள்ளதான். நீங்க படிச்சு கொடுக்க இல்லட்டி வந்த புள்ள என்ன செய்யும்? ஏடுக்கிற புள்ள, ஏண்டா அந்த புள்ள படிச்சிடும். நீங்க பெருமடிச்சிடும் தெரியுமா? 5ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆகி, 9ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆகி, 10ஆம் ஆண்டுலயும் ஃபெயில் ஆன புள்ள ஓலவெல் 9 பாடத்தில் ஏடுக்க வச்சோம்டா அவங்களுக்கு பெருமை. கிரேட் 1 இருந்தே ஒன்று வார புள்ள ஜிசி ஓலவெல்ல போய் 9 பாடத்திலே மேடுத்தா அது நீங்க பாராட்ட பண்ற விஷயம் அல்ல. அது நீங்க பாராட்டணும். ஃபெயில் ஆகிறதுக்கு ஷெடோ மார்க்ஸ் ஒரு புள்ள ஃபெயில் ஆவிச்சுது, அந்த புள்ள பாஸ் ஆவிக்குது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கையில பாராட்டுங்க. 91 மார்க்ஸ் எடுத்து புள்ளைய பாராட்டுங்க. மாஷா அல்லாஹ், கமோன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா 95 ஆகிடும். அவருக்கு ஹோப்ப கொடுங்க. எடுத்த எங்கடா 9? எங்க அவனை பாருண்டுவா? யார பாரு? அதுக்கு அது நீக்குது லைஃப்ல. இது ஓகே, இது உண்டு. ஒன்னா முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான நபியை போல பிஸியானவங்க யாருமே இல்லை. நாங்க எல்லாருமே சொல்றோம், நான் சோ பிஸி. என்ன சொல்ற? திரும்பவும், சோ பிஸி. எனக்கு நான் சொல்றேன், நானும் சொல்றேன், சரியான பிஸின்றேன். நீங்களும் சொல்ற, நீங்களும் சொல்ற, நான் சரியான பிஸின்றேன். பிஸின்ற ஐ ஹாவ் சோ மெனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் மை ஷோல்டர் என்று நாங்க சொல்றேன். எங்கேயாலும் பாத்தீங்களா அப்படி சொன்னவங்க மௌத்தா போன உடனே அவங்க கடை மூடி பட்டுச்சு சொல்லி
எங்கேயாவது பார்த்தீங்க அவ்வளோ பிஸியானவர் மௌத்தானு சொன்ன உடனே அவருடைய ஆர்கனைசேஷன் மூடிப்பட்டு சொல்லி கதை சொல்லுவாங்க. இந்த மனுஷன் பிஸிக்கு ஒரு கதைன்றது நல்ல விளக்க விளக்கம் உள்ள கதை. மனிதன் உலக வாழ்க்கையில பிஸி என்றா என்னன்றத இந்த இந்த கதவுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழக்கு மாகாணத்துக்கு போனா அந்த வயல் அறுவடை காலத்துக்கு ஹார்வெஸ்டிங் காலத்துல பெரிய நெல்லு மூட மூட மூடையாக நெல்லை கட்டி இந்த மாட்டு கரத்தைக்கு மாட்டு கரத்தை ஏற்றிடுவாங்க. ஏற்றி விட்டா அது போகும். இப்ப எங்க போகும்? கிட்டத்தட்ட 60 மூட 80 மூட ஏற்றுவாங்க. இருக்குமே இல்ல ஒரு மாட்டு கரத்துக்கு மேல ஏற்றி அதை நல்லா கட்டி விட்டுட்டு அந்த வண்டி ஓட்டுறவர் அந்த மாட்டு கரத்தை ஓட்டுறவரும் எதுக்கு மேலேறி அந்த நெல்லு மூடைக்கு மேலே அவரும் தூங்குவார். இந்த மாடு போகும். எங்க போகும்? அது பாட்டுல அது அது ரோட் தெரியும் போறதுக்கு. பெய்துக் கொண்டிருக்கக்குள்ள ஒரு நாய் பார்க்கு இந்த கதைய சுமுள்ளாக்கள் தானே. நாய் ஒன்று பார்க்குது 60 மூட 80 மூட ஏத்தி இவனும் மேலுக்கு தூங்குறான். இந்த ரெண்டு மாடு எவ்வளவு கஷ்டப்படுகிறப்பான்னு சொல்லி போட்டு இந்த நாய் நினைச்சிச்சுதான் என்ன சரி சப்போர்ட்டோட கொடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? இந்த மாட்டுக்கு. யோசிச்சு பார்த்துடுச்சான் சரி நானும் இந்த வீடோட சேர்ந்து நடந்தா ஒரு 50 மூடையில ஒரு 10 மூட பாரமாவது யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? எனக்கு வருமனு நினைச்சு இப்ப அதுகம் சேர்ந்து நடக்குது. இப்ப அது நடந்து பழகின மிருகம் அல்ல, ஓடி பழகின மிருகம். யாரு? கொஞ்சம் தூரம் பெய்து பெய்து பார்த்துச்சு அதுக்கு டயர்ட் ஆகிட்டுது. அது நினைச்சிட்டு நான் நிக்க போறேன், நான் நின்றா இது நிக்கும் என்று சொல்லி பார்த்தா அது நின்றுச்சு. அது பெய்து கொண்டே ஈக்குது. யாரு? நான் நினைக்கிறதானே நான் கடைக்கு போக இல்லட்டு கடை தொடர்ந்து பட மாட்டான்னு சொல்லி நீங்க கபருக்கு பெய்த்து அடுத்த நாளைக்கு உங்களோட வைஃப் இத்தாலிருந்து இன்ஷால்லா கடை சாவியை கொடுத்து அனுப்புவா கடையை தொடக்க சொல்லி அடுத்த நாள் உங்களோட ஆபீஸ் தொடப்படும். அடுத்த நாள் உங்களோட வீட்டு எல்லா ஃபங்க்ஷன் எல்லா வேலையும் ஃபங்க்ஷன் ஆகும். நான் பிஸி இல்ல. ரெண்டாவது சொல்லித்தர பாயிண்ட் என்ன? நீங்க எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் பேசுற எனக்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. இது தான் லைஃப்ல சீக்ரெட். அது என்ன தெரியுமா? ஃபேமிலிக்கு குவாலிட்டி டைம் கொடுக்கணும். என்ன டைம்? டைம் அல்ல, எல்லாரும் ஃபேமிலி டைம் கொடுக்கற, எல்லாரும் நானும் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கற, ஆனா குவாலிட்டி டைமா? நாங்க வீட்டை பாவிக்கிறது தூங்குறதுக்கு தான். வீட்டுக்கு போனாலே டயர்டு வந்துடும். என்ன வந்துடும்? வீட்டுக்கு வீட்டுள்ளுக்கு என்றாவக்குள்ளே அந்த 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 மீகா அந்த எல்லைக்கு போகக்குள்ளே ஒரு எது வந்தாச்சு? எது? டயர்டு வந்தாச்சு. டோன்ட் டூ தட். குவாலிட்டி டைம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி குர்ஆன்ல வந்திருக்குது. வீட்டுக்குள்ள சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா வீட்டு கதவை தட்டினா யாரு சரி வந்து அவங்கள்ட்ட வர்றது மார்க்கம் படிக்க, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு, ஷரியத்தை படிக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான் நபியினுடைய கதவை நீங்க தட்டக்கூடாது என்று அவர் ஃபேமிலிக்கு டைம் கொடுத்திருக்கிறார். யாரு டைம்? ஃபேமிலிக்கு டைம். ولو انهم صبروا حتى تخرج اليهم لكان خيرا لهم. இது இரண்டாவது பாயிண்ட். குவாலிட்டி டைம். வாட்ஸ்அப்ப கையில வச்சுக்கொண்டு ஃபேஸ்புக்கையும் பார்த்துக்கொண்டு இன்ஸ்டாகிராம்ல நீந்து கொண்டு ஃபேமிலி டைம் கொடுத்த பிடிக்கும்? அது குவாலிட்டி டைம் இல்ல. இந்த பள்ளி வாசல்ல போட்டிருப்பாங்க தானே என்ன அந்த சிக்னல் டிராப் ஆகிறதுக்கு என்ன எந்த மெஷின்? அதே மாதிரி வீட்டிலே போடணும். யார் எதுவும் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் இது லேடிஸுக்கும் தான், இது ஜென்ஸுக்கும் தான், ஹஸ்பண்டுக்கும் தான், வைஃபுக்கும் தான், பிள்ளைகளுக்கும் தான். ஆனா அதை ஆரம்பிச்சாலும் உமா பாப்பான் தான்.
வீட்டுக்குள்ள போன் இல்ல, வீட்டுக்குள்ள என்ன சோசியல் மீடியா தேவையில்லை, அதை நாங்க லிமிட் பண்ணிக்கிறோம். குவாலிட்டி டைம் நான் இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, மகரிபுக்கு முந்தி உள்ள நேரம் ஜிக்ருடைய நேரம், பள்ளியில போயிட்டு அல்லாவை ஜிக்ரு செய்யற நேரம். நிச்சயம் குர்ஆன் அப்படித்தான் நிற்குது. அப்படிப்பட்ட நேரத்தையும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சந்தர்ப்பங்கள்ல தன் மனைவிக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு ஹதீஸுக்கு தானே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியோட பேசிக் கொண்டிருந்தாங்க தூரத்துல, ஒரு மக்ருபுடைய நேரம், சூரியன் மறைஞ்சு கொண்டிருக்குது. ரெண்டு சஹாபாக்கள் கிட்ட போனாங்க நபிய பார்க்கறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனை ஒரு பெண்ணோட கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை கண்ட சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னஹா சஃபியான்னு சொன்னாங்க. இது வேறொரு பெண் அல்ல, இது இந்த மனைவி சஃபியான்னு சொன்னாங்க. அப்ப அந்த ரெண்டு சஹாபாக்களும் சொன்னாங்க, யார சொல்லல்லா, நாங்க உங்களை சந்தேகப்படுவோமான்னு கேட்டாங்க. நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க, உங்கள்ட்ட உள்ள ஷைத்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். பிய டிரான்ஸ்பேரன்சி. அப்ப இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த காலத்துல டைம் இல்ல, சல்லி கொடுப்போம் வேண்டிய மட்டும். மூணாவது மிக முக்கியமான ஒரு பகுதி தான், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, குவாலிட்டி டைம். முதலாவது அப்ரிசியேஷன், பாராட்டுறது. ரெண்டாவது குவாலிட்டி டைம் கொடுக்கறது. இதை பத்தி சல்லல்லாஹு எப்படி கொடுத்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றதெல்லாம் ஹதீஸுகள்ல மிக தெளிவாக வந்திருக்குது. நான் பாயிண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல பேசிக்கொண்டு போறேன். மூணாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான், டொமஸ்டிக் ஒர்க்ல ஹெல்ப் ஆகிறீங்க. வீட்டில் டொமஸ்டிக் ஒர்க் கேக்குது. நாங்க சொல்றேன், எங்க வைஃப் வைஃப் என்ன வேலை வேலையா இல்ல ஹவுஸ் வைஃப்ன்னுவாங்க. நீங்க என்ன? நான் வேலை ஹவுஸ் வைஃப். ஆமா, அப்படியா? இல்ல ஷாப்பிங் யார் செய்யற? அது வைஃப் செய்வா. புள்ள யார பாக்குற? வைஃப் பாப்பா. உடுப்பு கழுவு யாரு? வைஃப் உடுப்பு கழுவுவா. அவக்கு பேரு ஹவுஸ் வைஃப், ஒன்றும் இல்ல. அவ சும்மை ரூட்ல. அர்த்தம் தெரியுமா? நான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன், அவ சம்பளம் இல்லாம வேலை செய்யறதா வித்தியாசம். நான் வேலை செஞ்சு சம்பளம் எடுக்கிறேன், அவ வேலை செய்யறா இது இல்லாம சம்பளம் இல்லாம. நான் நோய் வந்தா லீவ் எடுப்பேன், அவன் நோயிலே வேலை செய்வா. எனக்கு என் டியூட்டியில் 40 நாள் லீவ், எனக்கு ஒபிஷியல் லீவ் இருக்குது, அவக்கு ஒபிஷியல் 4 மணிச்சாலும் லீவ் இல்ல. அப்ப நாங்க அந்த வேலையில ஹெல்ப் ஆக இருக்கணும். ஹெல்ப், சும்மா ஹெல்ப். அதில் இருக்கிற உளவியல் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அது ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அது அதுல வரக்கூடிய நலவுகளை பத்தி நீங்க சைக்காலஜிக்கலி படிச்சேன்னு சொன்னா உங்களுக்கு மிச்ச விஷயம் கிடைக்கும். அதுல வீட்டில் இருக்கிற டொமஸ்டிக் ஒர்க்ல ஹெல்ப் ஆக இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஹெல்ப் ஆக இருந்தாங்க, சல்லல்லாஹு எப்படி இந்த விஷயங்களை வீட்டுக்குள்ள மேனேஜ் பண்ணினாங்க என்ற விஷயம். எனவே இந்த விஷயங்களை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டுக்குள்ளுக்கு எப்பயுமே கடைபிடிச்சாங்க. இது மார்க்கத்தில் உள்ள அடிப்படைகள். பாராட்டுங்க, அப்ரிசியேட் பண்ணுங்க, சாப்பாட்டை பாராட்டுங்க. இன்னும் ஒன்று மிக முக்கியமான ஒரு தவறு என்னோடு சொல்றேன், ஒரு நாளும் எந்த ஒரு காரணம் கொண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஹேட் பண்ணவானம் யாரையும் எந்த பேச்சால ஹேட்டிங் நடக்கும் என்று சொல்லி ஒரு கொஞ்சமாவது இருக்கும் என்று அதை பேசவே கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஹதீஸ் சொல்ற கேட்டுக்கோங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னை ஆயிஷாவுக்கும் இடையில வயசு வித்தியாசம் கிட்டத்தட்ட 40 வயசு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு 53 அல்லது 54 வயசாக இருக்கும் பொழுதுதான் யாரை முடிச்சாங்க, அன்னை ஆயிஷா முடிச்சாங்க. அப்ப ஆயிஷாக்கு வயசு 9 வயசு. 9 வயசு பிள்ளைய மட்டும்தான் நபி முடிச்சு சொல்லுவானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முடிச்ச கல்யாணம் 25 வயசாக இருக்கும் பொழுது, 3 புள்ளையோட உம்மா 40 வயசு பொம்பளை பிடிச்சாங்க. இந்த சபையில உங்க யாருக்குமே சொல்லலாது, என்னுடைய மனைவிய போல, என் மனைவியிட கட்டகராய்ஸ்ல இருக்கிற அந்த இதுல இருக்கிற ஒரு பெண்ணை முடிக்க இல்லைன்னு யாருக்குமே சொல்லலாம்.
தலாக்கு சொல்லப்பட்ட பெண், மாப்பிள்ள மௌத்தான பெண், இஸ்லாத்துக்கு வந்த பெண், வயசுல கூடின பெண், வயசுல குறைஞ்ச பெண், மாமியிட மகள் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒன்பது கல்யாணம் முடிச்சாங்க. ஒன்பதும் ஒன்பது வகையான கல்யாணம். தலாக்கு சொல்லப்பட்ட பெண் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, கணவன் தலாக்கு சொல்லிட்டாங்க, டிவோர்ஸ். இன்றைக்கு எங்க சுசைட் அப்படி இல்ல, டிவோர்ஸ் பண்ணப்பட்ட மறுவனத்தன் இடமில்ல. நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது, ஏன் நான் ஒரு டிவோர்ஸிய முடிச்சேன், சரதாசனை முடிக்க இல்லைன்னு சொல்லேலாத்துக்கு சரதாசனே முடிச்சாங்க. இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்ணை முடிச்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளைகளோட முடிச்சாங்க, பிள்ளைகளோட முடிச்சாங்க. உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா பிள்ளைகளோட முடிச்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம். வாழ்க்கையில பதினோரு கல்யாணத்தில் ஒரே ஒரு நிக்காகத்தான் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்ந்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணால ரிவாயத்து செய்யப்பட்ட ரிவாயத்துகள், அறிவிப்புகள் கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்குது. குறிப்பாக பெண்களுடைய லைஃப் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள், அநேகமான ஹதீஸுகளை அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தான் ரிவாயத்து செய்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்தில், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால, இஸ்லாத்துக்கு முன்னால, அது இப்பயும் அரபிகள்ட்ட இருக்குதான ராவைக்கு பேசுவாங்க, சொல்றேன்னா மஜ்லிஸ், அரபிகள்ட்ட மஜ்லிஸ் கலாச்சாரம், ராவைக்கு இஷாவுக்கு பிறகு சேருவாங்க, சேர்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க, சுபஹ் வரைக்கும் பேசுவாங்க, கோபி குடிச்சு குடிச்சு பேசுவாங்க. சில ஹட்டங்கள்ல சுபகுக்கு பாங்க சேர்ந்ததுக்கு போற பள்ளி போய் தொழில் தான் விட்டு போவாங்க, மறுவ முகர் வரைக்கும் படுப்பாங்க. இந்த கலாச்சாரம் யார்டன் இப்பேம் அரபிகள். அப்ப அது ஜாஹிலியா காலத்து பழக்க வழக்கத்தில் உள்ளது. அப்ப ஜாஹிலியா காலத்துல பாருங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோட பேசக்குள்ள எப்படி கவனம் அமைந்திருக்கிறாங்க. அப்ப ஜாஹிலியா காலத்துல 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்தாங்க, 11 பேர் ஒன்று சேர்ந்து சும்மா வச்ச வச்சு பேசல, தேவையில்லாம அதை இதை பேசல, பொலிட்டிக்ஸ் பேசவும் இல்லை. 11 பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை செஞ்சாங்க, அவங்க 11 பேரும் சேர்ந்து கொண்டு சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க பேசுற டாபிக் என்ன தெரியுமா, எங்கட மாப்பிள்ள மாரை பத்தி பேசணும், யாரை பத்தி, உண்மையே சொல்லணும். அப்ப ஒவ்வொருத்தரும் அது ஒரு பெரிய ஹதீஸ், சமாயில திருமதியில வார ஹதீஸ், இமாம் திருமதி ரிவாசிக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல 11 பெண்களும் 11 வகையாக தந்த மாப்பிள்ளைய பத்தி பேசினாங்க. இன்னமும் கன்ஃபியூஸ் இருந்தா, மாப்பிள்ளைய புகழ்ந்தாங்களா இகழ்ந்தாங்களான்னு தெரியாத அளவுக்கு என்ன தெரிவிப்ப, வேர்டு செல்லம் ஹை, அந்த கிராமட்டிக்கல் வேர்ட்ல தான் அவங்க தான் பயன் செய்யறாங்க. அதுல கடைசியாக ஒரு பொம்புல உம்மு ஜர் என்ற பெண்மணி தன் மாப்பிள்ளைய பத்தி எப்படி தெரியுமா புகழ்ந்தா, இந்த மாப்பிள்ளை யாரு, இந்த மாப்பிள்ள அபு ஜரா, அவர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர் என்று தன் மாப்பிள்ளைய பத்தி புகழ்ந்து கொண்டே போனா. மாப்பிள்ளைய பத்தி மட்டும் புகழல்ல, மாப்பிள்ளையோட உம்மாவை புகழ்ந்த, மாமிய பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் தன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஹதீஸ் அப்படியே சொல்றாங்க, இப்படி நடந்துச்சு, முதல் பொம்பளை இப்படி சொன்னா, ரெண்டாவது இப்படி சொன்னா, மூணாவது இப்படி சொன்னா, 11வது பெண்மணி அபு ஸர் என்ற பெண்மணி இப்படி சொன்னான்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சி அப்படியே சொல்றாங்க. இது இஸ்லாத்தில் நடந்த விஷயம் அல்ல, இது ஜாஹிலியா காலத்தில் நடந்த விஷயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டு போட்டு சொன்னாங்க, அன்னை ஆயிஷாவிடத்துல நான் உனக்கு உம்மா, அபு ஜர் என்ற அந்த மனிதர் உம்மு ஜர் என்ற தன்னுடைய மனைவியோட எப்படி நடந்து கொண்டாரோ நான் அப்படி நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி முடிச்ச இல்லை. ஆயிஷாக்கு தெரியாத விஷயம் கூட சொன்னாங்க. ஏண்டா இதை சொல்லி முடிச்சிருந்தா அது பின்னால தெரிய வந்து ஆயிஷாவுக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கும், ஒரு பதட்டம் வந்திருக்கும். என்ன தெரியுமா பதட்டம், சொன்னாங்க உனக்கு தெரிய உம்மா வரலாறுல, உனக்கு இவ்வளவுதான் தெரியும், பிந்தின காலத்துல அபு ஜர் என்பவர் உம்மு ஜரா தலாக்கு சொன்னாரு, நான் இன்றைக்கு வந்து உனக்கு அப்படி இருப்பேன் என்று சொன்னா எப்ப சரி தெரிய வந்தா, அன்றைக்கு சொன்ன அர்த்தம் இதோ, என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவாரோ. சுபஹானல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு உன்னிப்பாக இருந்தாங்க வேர்டை யூஸ் பண்றதுல.
ஹேட் பண்ணக்கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. ஃபேமிலி லைஃப்ல இது யூஷுவல் திங்ஸ். என்ன சரி ஒன்று செஞ்சு கொஞ்சம் அப்படியே ஒரு வெட்டு வெட்டி விட்டத சந்தோஷம். பழச மறக்க வேணுமா? பழச மறக்க வேணும். நீங்க எப்படி வந்தது தெரியுதானே? இது சரியான சந்தோஷம் வரும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தௌஃபிக் செய்வானாக. நான் ஒரே சொல்றதுதான், இந்த கையால யாருக்கும் அடிச்சிக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். காலால யாருக்கும் உதஞ்சிக்க மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா வாயால எல்லாரையும் பேசிட்டோம், வாயால எல்லாரை பத்தியும் பேசிட்டோம். வாயால புள்ளைக்கு பேசிட்டோம், மனைவிக்கு பேசிட்டோம். சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு அடிச்சே இல்லைன்னு வாங்க, என் மனைவிக்கு அடிச்சே இல்லைன்னு வாங்க. மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனா மனைவிக்கு ஏசாதவங்க, நல்ல வார்த்தை பேசிடுவாங்க. பிளீஸ், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு பாவிக்க செய்வான். நான் பாய நல்லதை பாவிச்சுவோம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பாங்கு சொல்ற முஅஸ்ஸின் பாங்கு சொல்ற மாதிரி சொல்றேன். யூசுப் அலை சலாத்து வசலம் எப்படி தெரியுமா சொன்னாங்க? தந்த பிரதர்ஸ் மார் இருக்கிற சபையில, தந்த பிரதர்ஸ் மார் இருக்கிற சபையில, 11 பிரதர்ஸ், 10 பேர், 10 சகோதரர் இருக்கிற சபையில, அவங்களோட ஜீவிய காலத்துல கணம் என்ற வார்த்தைய வாயால சொல்லல. என்ன வார்த்தைய? கணம், வெல். எதிரிமா காரணம், கிணத்துல போட்டாக்களை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு கிணம் கத்திடோம்டா எப்படிக்கும்? கிணத்துல போட்டாக்களை வச்சுக்கொண்டு நான் ஒரு கிணம் கட்டி கொடுத்திருந்த அவளுக்கு, உங்களுக்கு நீங்க கணம் கட்டி கொடுத்த சரி நல்ல விஷயம் தான், அவங்களோட மைண்ட் எங்க போகும்? அந்த கிணத்துக்கு தான் போகும். அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அக்ரஜனி மினஸ் ஸிஜ்ன், சிறையிலிருந்து என்ன கொண்டு வந்து அல்லாவுக்கு எல்லா புகழும் உண்டாங்க. சிறைக்கு போறதுக்கு வந்து எங்க இருந்தாங்க? எங்க இருந்தாங்க? கிணத்தில் இருந்தாங்க. கிணத்தை மறந்துட்டாங்க. ஃபேமிலி லைஃப்ல கடந்த காலத்தில் நடந்த எதையுமே ரிப்பீட் பண்ண வேணும், எதையுமே ரிப்பீட் பண்ண வேணும். மிஸ்டேக் நடந்திருக்கும், ஹஸ்பனால தவறு நடந்திருக்கும், வைஃபால தவறு நடந்திருக்கும், பிள்ளைகளால தவறு நடந்திருக்கும். டோன்ட் ரிப்பீட், டோன்ட் ரிப்பீட் தட். திருப்பவே திருப்பி பார்க்கவே கூடாது. இது மிக முக்கியமான பாடம். ஃபேமிலி லைஃப்ல உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மெயின்டைன் பண்ணுங்க, மேனேஜ் பண்ணுங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான், எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கட வாப்பவோட நாங்க சரியான அன்பா இல்லையா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன், அன்பு இல்லவன்ற கைத்து பாப்போம். பிள்ளையோட அன்பு இல்லவன்றவங்க, பிள்ளைகளோட எல்லாருமே அன்பு, மனைவியோட எல்லாருமே அன்பு. ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த அன்பை வெளிப்படுத்துறவங்க, அன்பை டிக்ளேர் பண்றவங்க? நாங்க அன்பை டிக்ளேர் பண்ற ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான், கல்யாணத்துக்கு முந்தியுள்ள எஃபேர்ல மட்டும்தான், கல்யாணத்துக்கு முந்தியுள்ள இதுல எஃபேர்ல மட்டும்தான் அன்பை டிக்ளேர் பண்றேன். ஐ லவ் யூ டூ மச். இந்த டூ மச் எல்லாம் எதோட முடிஞ்சு, தமிழ் பட தமிழ் தமிழ சொல்லுவாங்க தானே, சாமியார் சொல்லுவாராம், 12:00 தான் என்ன தாலி கட்டணும், நல்ல நேரம் அந்த நேரம், இப்ப நல்ல பாய்ந்தா 12 என்னாச்சு, இப்ப செகண்ட் கணக்குல 60 முடியுது, 12:02 செகண்ட் முடியும், அவர் 12:02 சொல்லுவார், 30 செகண்ட் நல்ல நேரம் முடிய போகுது வாண்டுவாரு, அதோட ஐ லவ் யூ டூ மச் முடிஞ்சு.
நல்ல நேரம் முடிஞ்சு, இதுக்கு பிறகு உள்ள நேரம் கட்ட நேரம் தான். நீங்க சரி மனைவிக்கு வேணாம், பிள்ளைக்கு சொல்லுமா, பிள்ளைய மடியில் உட்கார வச்சு, தங்கம் ஐ லவ் யூ மேன், ஐ லவ் யூ மேன், அரே நீ தான் எனக்கு சுவர்க்கத்திலே மகனாய்க்க போறாய், நான் வாப்பாரு செல்லவானம், நான் நீ தான் எனக்கு சுவர்க்கத்திலே மகனாய்க்க போறாய், ஐ லவ் யூ டூ மச். பிள்ளைக்கு முன்னால கூட அன்பை வெளிப்படுத்த ஏதாவது ஒரு குடும்பமா ஒரு சமூகமா நாங்க வாழ்றோம். மனைவி அர்ச்சனா இல்ல அப்படி சொன்னாலும் தலை பீங்கிடு பண்ணுவாங்க, ஏற்கனவே தலை பீங்கித்தான் நீக்குது, சொன்னா பீங்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்றோம் உங்கள மாதிரி கஞ்சன் யாருமே இல்ல, உங்கள மாதிரி கஞ்சன் யாருமே இல்ல, உங்களுடைய அன்பை கூட வெளிப்படுத்த இயலாத ஆக்களாக நீங்க இருக்கிறீங்களா? பிளீஸ், கல்யாணத்துக்கு முன்னால என்னெல்லாம் நடந்துச்சுதோ அதை கல்யாணத்துக்கு பிறகு கண்டே பண்ணுங்க. கல்யாணத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க, கிஃப்ட் கொடுத்தீங்க. பிப்ரவரி 14 எங்கடா வாழ்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க, உள்ளதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு அவட பாப்பட பர்த்டே ஞாபகம் உங்களுக்கு யாருடேன் எஃப்ஐஆர் காலத்தில், அதுக்கு மிஸ் பண்ணி அனுப்புவீங்க. நான் கேட்கிறேன் சரி அது கூடாது, இது ஹலாலானது, இது நல்லது. அன்பை வெளிப்படுத்துங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை வெளிப்படுத்தினாங்க, ஆக்ஷன்ல வெளிப்படுத்தின, ஆக்ஷன்ல சொல்லமா உங்களுக்கு ஹதீஸ் உண்டு. சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா சொல்றாங்க, சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, எனக்கு மென்சஸுடைய காலம் வந்துட்டா, பொதுவாகவே வைஃபுக்கு மென்சஸ் காலம் வந்துட்டா ஹஸ்பண்டுக்கு ஒரு வகையான வெறுப்பு வரத்தான் செய்யும், இது மனித இயல்பு. வெறுப்புண்டா ஒதுக்கிறதல்ல, அந்த யூதர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க, டிக்ளேர் பண்ணுவாங்க, கிட்டவாக மாட்டாங்க, வேற பெட் வேற ரூம் வேற அப்படி பிரிச்சிடுவாங்க. இஸ்லாத்தில் முஸ்லீம்கள் அப்படி அல்ல, ஆனாலும் ஒரு உளவியல் ரீதியாக 7 நாள் 8 நாள் தொலையலாது, நோம்பில்ல, தொண்டுமில்ல, குடும்ப வாழ்க்கை இல்ல, அப்ப என்ன செய்யும், ஒரு கேப் பண்ணு வரும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி, அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மென்சஸுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவனமாக இருப்பாங்க சொன்னா, நான் தண்ணி குடிக்கிற கிளாஸ் இருக்குதே கிளாஸ்ல ஏந்த வாய் எவ்விடத்துல வச்சு குடிச்சனோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க, அந்த தண்ணி குடிப்பாங்க, காஃபி டீ ட்ரிங்க்ஸ் என்னவே கட்டுமே, மில்க் பாலாய்க்கட்டுமே, அத அன்னை ஆயிஷா சொல்றாங்க, ஏந்த வாய் எவ்விடத்துல பட்டுச்சுதோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிப்பாங்க. இதுதான் கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையில் அன்பு. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ மாதவிடாய் காலத்தில் கேளு, பிரச்சனை இல்லை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, ஃபேமிலி லைஃப்ல அந்த அன்ப, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்னோட இருக்கிறாய், நான் உனக்கு கொடுப்பு, நீ எனக்கு கொடுப்புன்றத, அது ஒரு லீகல் பெர்ஸ்பெக்டிவ்ல அல்ல, அது அன்பை வெளிப்படுத்தி அன்பை வெளியே காட்டி என்ன செய்யுங்கோ, மக்களை பிள்ளைகளை பாப்பம்மா எங்கட சமூகத்தில் பெரிய அல்லாஹ் மன்னிக்கட்டும், என் பாப்பா எல்லாம் மௌத்தாகிட்டாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான் ஒரே யோசிக்கிறேன் இங்க இருக்கிறீங்க, பல அமைப்பை சேர்ந்த மக்கள் இருக்கிறீங்க, தரீக்கா மக்கள் இருக்கிறீங்க, ஜமாத் ரப்லிகுல புறாக்கள் இருக்கிறீங்க, ஜமாத் இஸ்லாம் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறீங்க, எங்க எல்லாத்தையும் பழக்கம் இருக்குது, எங்களோட லீடர்ஸோட நாங்க முசாஃபா செய்வோம், யாரோட லீடர்ஸ் தரீக்கா சகோதரர்கள் ஷேகமான கையை முகந்து கொள்வாங்க,
நெத்தியில முத்தமிடுவாங்க. தபலி ஜமாத்துடைய சகோதரர்கள் முசாஃபா செய்வாங்க, முஆனாக்கா செய்வாங்க. எல்லாரும் அவங்களுக்கு இடையில அன்பை பரிமாறிக்கொள்வாங்க. என்னடா சமூகத்தில் யாரை தைக்குது வாப்பட கைய போடுற பழக்கம்? எங்கட வாப்பட கைய போடுற பழக்கம், வாப்பட நெத்தியில முத்தமிடுற பழக்கம், வாப்ப இருக்கிற சபையில உட்காராத பழக்கம். வாப்ப உட்கார்ந்து இருந்தா நாங்க கீழே உட்காருவோம். சுபஹானல்லாஹ். குறைஞ்சபட்சம் அந்த நல்ல பழக்கத்தை உருவாக்குவோம். வாப்ப உம்மத முத்தமிடுற பழக்கம், குறிப்பா வாப்பா. குடும்பத்தில தாய் என்பவள் இந்த பள்ளியில சொகர் மாதிரி, இது மாதிரி சொல்லுங்களே. இந்த பள்ளிக்கு சொகரிக்கு தானே, இதுல போல் பேப்பர் ஒட்டுவோம், கலர் அடிப்போம், லைட் போடுவோம், அழகாய்க்கு எல்லாம் சொல்லிக்கொள்ளும். ஆனா இந்த சொகரை தாங்கி நிக்கிற பவுண்டேஷன் எங்க இருக்குது? அதான் வாப்பா, அதான் வாப்பா. உம்மவ அழகு பார்ப்போம், எத்தனை முறை உண்மை சந்திப்போம் உங்களுக்கு, எனக்கும் எனக்கும் உங்களுக்கும். நான் ஒன்னு 9 மாசம் பெத்து சுமந்து வளர்த்தேன், 9 மாசம் பெத்தேன் வளர்த்தேன் பெத்தேன் வளர்த்தேன். எத்தனை முறை சொல்லிப்பா உமா, பாப்ப எத்தனை முறை சொல்லிப்பாரு, நான் உனக்கு செலவழிச்சேன் சொல்லி சொல்ல மாட்டார். பாப்பா சொல்ல மாட்டார், ஒரு நாள் சொல்ல மாட்டார். ஒரு பாகிஸ்தான் ஸ்கூல்ல சொல்றாரு, ஒரு பெண் கல்யாணம் முடிச்ச வயசு வந்துட்டா உமா ஆரம்பிச்சிடுவா, போற இடத்துல மாமி இப்படித்தான் நீ கூட அங்க இப்படித்தான் நீ கூட அங்க இப்படித்தான் நீ கூட இப்படித்தான் யார சொல்லுவா? உமா. பாப்பா ஒண்ணு பேச மாட்டாங்க. கடைசியாக அந்த புள்ள பிரியாவுடைய பெற்று போற நேரத்தில் பார்க்க இருப்பேன் பார்க்கணும். நான் சென்றகர் பண்ணிக்காக கொண்டு போய்த்திருந்தேன். அந்த வாப்பா இந்த மகளை முடிச்சு கொடுக்கறதுக்கு பட்ட கஷ்டம், அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஷுரூர், அந்த உணர்வு, அவர் கொட்டின கண்ணீர். நான் யோசித்தேன், அப்படியெல்லாம் கொடுத்த ஒரு கல்யாணத்தில் 2 மாசம் பாவிச்சிட்டு எனக்கு வானம் என்று திருப்பி கொடுத்தா பிடிக்கும். நீங்க கையப்பிடிச்சு செய்யற ஒவ்வொரு ஈஜாபு கவுல் அப்படித்தானே ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்கறதுக்கல்ல. நீங்க விளையாடுறது உணர்வோடே. இந்த நாட்டில் இருக்கிற சிங்கள மக்களுக்கு நாங்க சொல்றதுதான், நீங்க எங்க கடையை பத்த வச்சீங்க நாங்க மறந்துட்டோம், எங்களோட ஊடுகளை பத்த வச்சுக்க நாங்க மறந்துட்டோம், எங்களோட பள்ளியை கல்லடிச்சுக்க நாங்க மறந்துட்டோம், எங்களோட ஜனாசாவை பத்த வச்ச நாங்க மறக்க மாட்டோம். ஏண்டா நீங்க பத்த வச்சது ஜனாசாக்களை அல்ல, பத்த வச்சது எங்களோட உணர்வுகளை. நீங்க பத்த வச்சது எங்களோட உணர்வுகள், எங்களோட ஃபீலிங்ஸ். எங்க கடையை பத்த வச்சீங்க நாங்க மறந்துட்டோம், பிரச்சனை இல்லை, அதோட கடை நல்ல கடை கட்டிட்டோம். எங்க வீட்டை பத்த வச்சீங்க, அதை விட நல்ல வீடுகள் திருக்கிறீப்ப. ஆனா எங்கட மௌத்தாப்போட எங்கட உறவுகளை நீங்க பத்த வச்சீங்க, நீங்க பத்த வச்சது மனித மொழிய பத்த வச்ச இல்ல, எங்கட உணர்வுகளை பத்த வச்சீங்க நீங்க, அதை நாங்க மறக்க மாட்டோம். அது இருந்து கொண்டே இருக்கும். அதனால அன்பை வெளிப்படுத்துங்க, அன்பை வெளிப்படுத்துங்க வாப்பா, அல்லாஹ் அருள் செய்வானா, அல்லாஹ் அருள் செய்வானா. உம்மாவோட கஷ்டத்தை வாப்பாட சொல்லு, வாப்பா வாப்பட கஷ்டம் சொல்லு, யார்கிட்ட சொல்லுவாரு? அல்லாஹ் அருள் செய்வானா. ரைட், ஜஸாகல்லாஹு கைர். இதுதான் நான் சொல்ல வந்தது. இது நேத்தியட தலையங்கத்தில் பேசுறேன். இது எங்களோட எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே மைனஸ் ஆக இருந்தது பிளஸ் ஆகட்டும், சந்தோஷமாக இருப்போம். பிளஸ் ஆக இருந்து மைனஸ் ஆகிறதுக்கு தரும் ஆக்கிக்கொள்ள வானம், ஆக்கிக்கொண்டு அது பிரச்சனையாக மாறிடும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானா. சரி, இன்றைக்கு உள்ள தலையங்கத்தில் ஒரு 15 மினிட்ஸ் நான் பேசிட்டு நான் முடிச்சுக்கொள்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய கிரியேஷன் ஹியூமன் மனிதனை ரெண்டா படைச்சிருக்கிறான், ஆண்
இந்த குலகத்தில் ஆணும் பெண்ணும் உண்டு, உங்களோட ஜெண்டா உங்களுக்கு முடிவு செய்யலும், அது நீங்க உங்களோட சாய்ஸ் என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சத்தம் அல்ல, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல நான் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க விரும்ப இல்லை. நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், நான் ஒன்றை மட்டும் பிலீவ் பண்றேன். உலகத்தில் மனிதன் நல்லவனாக மாறணும் என்றால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு நபியால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபேமிலி மட்டும்தான். இது மட்டும் ஃபேமிலி மட்டும்தான். ஃபேமிலி என்ற ஸ்ட்ரக்சர் உண்டால மட்டும்தான் ஒரு புள்ளை என்ன செய்யலாம், ஒரு மனுஷனை சொல்லுங்களேன் மனுஷன் ஆக்கேடும். நான் ஓபனா சொல்றேன், அது நீங்க எந்த ஒரு அமைப்பு, அது தரீக்காவாக இருக்கேலும் ஜமாத்தாக இருக்கேலும் அது ஜமாத் இஸ்லாத்துடைய மோஸ்காரா இருக்கேலும் ஹைமாவாக இருக்கேலும் எதை நீங்க எடுத்துக்கொண்டு போனாலும் அதுல வர மாத்தம் பெர்மனண்டான மாத்தம் அல்ல, அது கொஞ்ச நாளைக்கு அந்த மாத்தம் இருக்கும். அது எந்த எதை மதுரை சாப்பிடலாம் தெரியும். அதெல்லாம் நான் எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் மதுசா ஓதினவன். நாங்கள பிறந்து வளர்ந்தே தமிழர்கள், எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனா யதார்த்தத்தை சொல்றேன், இதுல வர சேஞ்ச் வந்து பெர்மனண்டான சேஞ்ச் அல்ல. இந்த சேஞ்ச் என்ன சொல்லுவோமே, சார்ஜ் இருக்கு வரைக்கும் போன் வேலை செய்ய முடியும். சார்ஜ் இருக்கு வரைக்கும் போன் வேலை செய்யும், சார்ஜ் இல்ல போனா. ஆனா ஃபேமிலியில கிடைச்சிட சார்ஜ் இருக்குதானே, அது பெர்மனண்டான சார்ஜ், அது பெர்மனண்டான சார்ஜ். நான் 1998 ஃபர்ஸ்ட் டைம் முதலாவது முறை நான் யூகேக்கு போய் தீர்க்கிறேன். 98 என்ற இரண்டாவது மகன் கிடைச்சிருக்கிற காலம், அதெல்லாம் நல்ல ஞாபகம் அது எனக்கு. அங்க பேய்த்திருக்கக்குள்ள அங்க ஒரு நான் பயான் செஞ்சேன், உருதுல தான் பயான் செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச உருதுல. அங்க அந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெரிய ஒரு மனிதர் ஹாபிஸ் பட்டேல் சாப், ஒரு பெரிய ஒரு மகான், அங்க ஒரு டியூஸ்பரி என்ற ஊர்ல பெரிய ஒரு புரட்சி செஞ்ச மனிதர். அவரே இந்த நிகழ்ச்சியை பயானை கேட்டுக்கொண்டு போட்டு எனக்கிட்ட சொன்னார், கதை ஒன்று சொன்னார். சொன்னாரு, முஃப்தி சாப் யூகேல வெதர் வந்துட்டு சில டைம்ல மைனஸுக்கு போகும், -5 போகும். இந்தியா யூரோப் இங்கிலாந்து லண்டன்ல இங்கிலாந்துல வெதர் வந்து மைனஸ் போகும். ஆனாலும் உம்மட வயிற்றுல உள்ள புள்ளையோட வெதர் ஒரு நாளும் மைனஸுக்கு போறல, அது +12 தான் இருக்கும். அது ஹீட்ல நிற்கும். எது சொல்லி போட்டு சொன்னாரு, வெளியில் இருக்கிற வெதர் வந்துட்டு எப்படி உம்மட வயிற்றுக்குள்ள புள்ளைய தாக்காதோ அதே போல வெளியில் இருக்கிற எந்த ஒரு ஃபித்னாவும் வீட்டுக்குள்ள தாக்காது, வீடு வீடாக இருந்தா. வெளியில எல்லாம் இந்த காலத்தில் இந்த ஃபித்ன், அந்த காலத்தில் அந்த ஃபித்ன், எல்லாம் இருக்கு. நீங்க யோசிக்கோம், இப்ப ஓபனா சொல்றேன், இது குடுவை பத்தி எல்லாரும் பேசுறீங்க. யார பத்தி? ஹெரோயின், குடு, ஐஸ், எல்லாம் பேசுறீங்க சார். சம்டைம் இந்த ஜும்மாவில் நாங்க ஓதுறதே ப்ரொபகண்டா மாதிரி தான். ஏண்டா குடுவடிச்சிரம் பண்ணிக்கு வரலையே, குடுவடிச்சிரவன் வாரம் இல்ல, குடுவிக்கிறவன் எங்க வரல, பள்ளிக்கு வரல. இங்க கொத்துபாவில் ஐஸ பத்தி நல்ல ஒரு பிரசன்டேஷன் உண்டு. நம்ம சின்ன புட்டு வச்சு அடிச்சு பாக்குற கூகுள் போய் ஐஸ் என்று சொல்லி அங்க அடிச்சா எல்லாம் நீக்கும். லொகேஷன், நியரஸ்ட் பிளேஸ் டு கெட், எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க இருக்குது. என்ன ஹதரத் இப்படி சொன்னாரு, இன்னமும் விஷயம் நீக்கு போல இல்லனா தட்டி பார்ப்போமே. ஏண்டா ஐஸ் அடிக்கிறவன் குடுவிக்கிறவன் கடைசியா பள்ளிக்கு வர்றது சோஃபி இப்ராஹிம் அமூசத்தான் பள்ளிக்கு வர அவரு. சம்டைம் நாங்க அப்படிப்பட்ட பிரபகண்டா செய்வேன், செக்டர்ஸ் மைக் எடுத்து பேசுறதுல. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க உங்களோட ஊர்ல போய் பாருங்க, எல்லாத்தையும் கேட்கிறேன், இந்த பேட் ஹேபிட்
அது எஃப்ஆர்ஐ கேளும், அது வந்து இந்த டிரக்ஸ் ஆகி கேளும், அது வந்து இந்த நான் சொன்னது போல இந்த ஜெண்டா இஷ்யூ ஆகி கேளும். இந்த இஷ்யூ எல்லாத்தை பற்றி பேசுற ஆக்கிற பற்றி பாருங்க பார்ப்போம். அவங்க அவங்களுக்கு ஃபேமிலின்ற ஒன்று இருக்காது. ஐத வாப்பா வெளிநாட்டில், அல்லது உம்மக்கும் பாப்பாக்கும் பிரச்சின, நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு குடும்பத்தில் இது நடக்க மாட்டான்னு சொல்ல வரையில், ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்ததுக்கேலாம் அந்த ஃபேமிலியினுடைய கன்சன்ட்ரேஷன் இருக்கணும். யாரும் மீது அன்னை சொன்ன பயன்ல நீங்க சொல்லி மெனர் வீட்டில் வைஃபை 9 மணிக்கு ஓப்பன் பண்ணியாச்சு, டிவைசஸ் எல்லாம் எங்க வந்துடும், எங்க வந்துடும், ரூமுக்கு வந்துடும், மகண்ட ஐபோன் வந்துடும், எல்லாம் வந்துடும். அந்த டொங்கல் என்பது எங்க வச்சிருவாங்க? உங்கள்ட்ட வீட்டில டொங்கல் வந்தாச்சு, அடுத்த டொங்கல் வேலை செய்வே. அந்த பாஸ்வேர்டு ஒரு மகனுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை யாரும் நாசமாக்கி விட வேண்டும். இந்த காலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இதுக்கு காரணத்தை நீங்க எடுத்த மாப்பக்கு மகனுக்கும் இடையில, உம்மக்கும் பாப்பக்கும் பிள்ளைக்கும் இடையில கம்யூனிகேஷன் இல்லை. என்ன இல்ல, என்ன இல்ல, கம்யூனிகேஷன் இல்ல. நான் ஓபனா சொல்றேன், நீங்க கல்யாணம் முடிச்சிராட்ட முழு பேருக்கு சொல்றேன், நீங்க நீங்க எல்லாரும் நீயத்து வச்சுக்கொள்ளணும். நாங்க காபத்துல்லா முன்னோக்கி சொல்கிறோம், இது ஒரு வாப்பா மட்டும் கட்டின காபத்துல்லா இல்ல, இது வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபா. சுபகுக்கு பள்ளிக்கு வர ஒவ்வொரு வாப்பா தனியத்தான் பள்ளிக்கு வர. யூ ஆர் டூயிங் த ஃபண்டமெண்டல் ராங். வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபாவை நீங்க தனியவன் சொல்லிட்டு போறீங்க. நான் சந்தோஷப்படுறேன், இந்த சபையில் எத்தனை பேர் இருக்கிற குடும்பத்தோட வந்திருக்கிறீங்க, வாப்பாவை கூட வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளோட வந்திருக்கிறீங்க. ஃபேமிலி ஃபேமிலி என்ற அந்த பொண்டை கொண்டு வாங்க, ஃபேமிலி ஐந்து செய்யுங்க. ஹஜ்ஜுடைய மாசம் ஃபேமிலிக்குரிய மாசம், ஃபேமிலி தனியே இல்ல, தனியே. யூ கேன் டு ஹிஸ்டரி. எனக்கு நான் இங்கு உட்கார்ந்து பேசுறேன், எனக்கு என் வைஃப் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லட்டி. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஃபேமிலி என்ற கன்செப்ட் நீங்க பாதுகாத்து நாளை கதை பத்தி மிச்சம் விரிவா பேசுவேன். அதனுடைய தலையங்கம் தான் நாளைக்குள்ள தலையங்கம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆண் பெண் என்று ரெண்டு வகையா படைச்சிருக்கிறான். அது ரெண்டு ஒன்று அல்ல, ஆனா ஒன்று சொல்றாங்க. உங்களோட ஜெண்டாவை சூஸ் பண்ற பவர் உங்களுக்கு இருக்குன்றாங்க. அதை பத்தி எனக்கு நான் மிச்சம் டீப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை, நான் சும்மா ஒரு மார்க்கெட்டிங்கா பேசிடும். ஆனாலும் ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஏண்டா கெப் ஒன்று, ஜெனரேஷன் கெப் ஒன்று. என்னைக்குது ஜென்ரேஷன் கெப் ஒன்று, என்ன கெப் தெரியுமா? இந்த சபையில் இருக்கிற என்ன மாதிரி வாப்ப மாதிரி வச்சுங்க பாப்போம். ஏண்ட பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற பாடத்தை சிலபஸ எனக்கு அவங்களோட செஞ்சு படிச்சிடுமா? டோட்டலி டிஃபரண்ட், டோட்டலி டிஃபரண்ட். சிலபஸ் 100% டிஃபரண்ட். அது விளங்கவே இல்லாது. நீங்க அதுக்கு வெளியில இருந்து டீச்சர் ஹேர் பண்ணித்தான் வச்சோணும். அது வெளியில் இருக்கிற ஒன்று சொல்லுவாங்க தானே, ஒரு புத்தகத்தை வாசிக்கக்குள்ள வரிகளை மட்டும் வாசிக்க வேணும், அந்த வரி ரெண்டுக்கு இடையில ஒரு மெசேஜ் சொல்லிடுறது தெரியும் எங்களுக்கு. அந்த ரெண்டு வரிக்கும் இடையில, ரெண்டு லைனுக்கும் இடையில ஒரு மெசேஜ் சொல்லிக்கிற அந்த என்ன மெசேஜ் அது எழுதினவங்களுக்கு தெரியும், அது ஏறது தெரியாது, விளங்காது எங்களுக்கு. இன்றைக்கு இருக்கிற இலங்கையில் இருக்கிற யூனிவர்சிட்டி நீங்க போனோட சொன்னால் பர்சன்டேஜ் எனக்கு சரியா சொல்ல தெரியாது, பெரிய ஒரு பர்சன்டேஜ் ஏத்திஸ்டாக மாறியாச்சு. புத்திசம், இந்துசம், கிறிஸ்டியனிட்டி, இஸ்லாம், என்ன சொல்றேன், எத்தனை பேர் இன்னைக்கு பேசுவாங்க லைஃப்ல வந்துட்டு மௌத்துக்கு ஒரு வாழ்க்கையை பத்தி, அல்லாஹ் பத்தி? நான்
அதை பத்தி மிச்சம் பேசினா உங்களுக்கே டவுட் வந்துடும். நீங்களே சொல்லலும் கேட்கிற சரிதானு கேட்கணும். நான் அதை பத்தி பேச விரும்பல. ஸ்கூல்ல நடக்கிற மாணவ மன்றம் காம்படிஷன்ஸ் அதுகள்ல கூட இருக்கிற தலையங்கம் அப்படிப்பட்ட தலையங்கம் தான். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், இந்த ஃபேமிலி மேட்டர்ஸ்ல கவனம் செலுத்துவோம். அப்ப இந்த ரெண்டு இருக்குது, ஆண் பெண் என்று ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டை வச்சு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இது ரெண்டு பொண்டல்ல, இந்த ரெண்டுக்கும் இடையில நியாயமான டிஃபரன்ஸ் இருக்குது. நியாயமான டிஃபரன்ஸ் இருக்குது. நான் இதுக்கு ஒரு மேல சிஸ்டர்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன் இந்த வித்தியாசத்தை, உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். நான் பல முறை சொல்லிக்கிறேன். நான் ஒரு முறை கனடாவில் இருந்தேன். நோம்பு துறக்க பயத்து நோம்பு காலத்தில் ஒரு வீட்டில் சஹார் இஸ்தார் செஞ்சு போட்டு பள்ளிக்கு போயிட்டு சும்பு மகரபு தொழுவிட்டு இசாவையன் தொழுவிட்டு பயானை முடிச்சுட்டு கையில பார்த்தா இந்த ஒச்ச காண வேண்ட. இதே வருஷம் இந்த ஒச்ச காணம் கையில் இல்லை ஒச்ச. அப்ப எப்படியோ வந்து அப்ப இதே மாதிரி பெரிய ஒரு கிரவுட் கிட்டத்தட்ட 400-500 பேர் பயானுக்கு இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. இப்ப பயான் முடிச்சக்குள்ள இந்த வாட்ச் காணம் என்ற ஹஜரத்துடைய வாட்ச் காணம் என்ற செய்தி டாக் ஆஃப் த மஸ்ஜிதா மாறிட்டு. அப்ப ஃபுல் டென்ஷன் ஆகி எல்லாருமே இப்ப அவளுக்கு ஒரு எது கொஞ்சம் ஒரு பேட் ஃபீலிங் பண்ணுமா, இந்த ஹஜரத்துடைய வாட்ச் காணம் என்ற. அப்ப நான் ஏதாவது அழுத்திக்கொள்ளவே இல்லை காணம். இப்ப கடைசிக்கு எங்க இப்ப பாஸ்டுக்கு போனாங்க, இப்ப சிசிடி கேமரா செக் பண்ற மாதிரி பாஸ்ட் என்ன எங்க நோம்பு திறந்த நோம்பு இந்த வீட்டுல அந்த விட்டு கோல் அடிச்சு அங்க கேட்டாச்சு கொஞ்சம் பாருங்க அந்த ரூம்ல வாஷ்ரூம்ல வச்சிக்கான்னு சொல்லி. யார்டா வச்சு ஹதரத்துல இல்லையே பயம் பண்ணக்குள்ள கையில வச்சிருந்துச்சு. 300-400 பேர் முன்னுக்கு இருந்து பயான் கேட்ட அவங்களுக்கு இந்த வச்சு விளங்க இல்ல. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்குள்ள அதை வீட்டுல இது பார்த்த அப்ப விளங்கு எது விளங்குச்சு. இப்ப அல்ல அல்ல அந்த பார்வையை கொடுத்திருக்கிற யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு அந்த பார்வை இல்லை. உங்களோட வீட்டுல என்னத்துக்கு உடுப்பு உடுப்பு மாத்திரையை கூட குறைய சென்ற முறை உங்களோட உண்மை பார்க்க போக்குள்ள என்ன ஷேட் போட்டு போட்டீங்க அது தெரியா? ஆனா கல்யாணம் முடிச்சு கொண்டு போதும் முதலாவது முறை மாமிய பார்க்க போக்கு என்ன உடுவு போட்டு போகணுன்ற கலரும் தெரியும், டிசைனும் தெரியும், தள்ள போட்டு ரபர் என்ன அதுக்கும் தெரியும், கலரும் தெரியும், மாத்தி போடுவாங்க. எங்களுக்கு அந்த செக்டர் இல்ல. அல்லா அப்படித்தான் படைச்சிக்கிறான். இத யாரைய யார படைச்சி போட அல்ல ரெண்டு. இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, கணவனுக்கு ஒரு ஆம்பிளேட வந்து செக்ஷுவல் லைஃப், அதுக்கு பிறகுதான் லவ். அன்பா செக்ஷுவல் லைஃப் கேட்டா முதலது செக்ஷுவல் லைஃப், அதுக்கு பிறகுதான் என்ன இது அன்பு. ஒரு லேடிட்ட போனா அது நேர் மறுபக்கம். அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்கள்ட்ட முதல் என்ன? அன்பு. எனக்கு அன்பு காட்டு, இந்த லைஃபுக்கு செக்யூரிட்டி, இந்த தேவையெல்லாம் பூர்த்தி. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவட லைஃப்ல தாம்பத்தியம் செக்ஷுவல் லைஃப்ன்றது ஆரம்பமாகும். ஆம்பளுக்கு என்ன? உடும் தேவையில்ல, சாப்பாடும் தேவையில்ல, உடுப்பும் தேவையில்ல, முதலாவது இது. அதுக்கு பிறகு எது? இது அப்படித்தான் நல்லா வச்சு படைச்சிக்கிறதா? இதை விலக்கிக் கொள்ளணும், இதை விலக்கிக் கொள்ளணும். இதனாலதான் இந்த கண்ணோட்டத்தில் ஹதீச படிச்சாத்தான் ஹதீச ரெண்டா பிரிச்சேரும். ஆம்பளைக்குள்ள ஹதீச என்ன, பொம்பளைக்குள்ள ஹதீச என்ன? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு சரி ஹதீச சொன்னா நீங்க எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த வேலையில நீங்க இருந்தாலும் சரி, கணவன் கூப்பிட்டா நீங்க பெய்தாகணும். அவருடைய பேரோட்டி அங்க கணவனுக்கு சொல்லிக்கிறதுமா
நீங்க எப்படி சொல்றது கஷ்டமேனா? இந்த கண்ணோட்டத்தை விளங்கினா மட்டும்தான் ஆண்களுக்குரிய ஹதீஸ் என்ன, பெண்களுக்குரிய ஹதீஸ் என்ன செய்யும், இது புரியும். இந்த லைஃப்ல ரெண்டு பேருடைய பேரட்டி வித்தியாசம். அவ எப்பயும் எதிர்பார்க்கிறது ஒரு பொம்பளை பார்க்கறது. இப்ப சும்மா சொல்லுங்களேன், மனைவின்ற ஒன்று இல்லைன்னா நீங்க ஊடு கட்டுவீங்களா? ஊடு கட்டுறதுக்கு காரணம் என்ன சொல்லுவோம்? யாரு? மனைவி. அவ பார்க்கறது நீங்க மௌத்தா போனா நான் ரோட்டு பேத்து வைக்கும். என் லைஃப் முதலாவது நான் செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன வேணும், என்ன வேணும்? ஒரு ஊடு வேணும். பெண்கள் வந்து பெண்கள் என்ற ஒன்று இல்லைன்னு சொன்னா எங்கள்கிட்ட அசட் என்று இருக்க மாட்டாரு. அவங்களோட முதல் பிரையாரிட்டி வந்து வாழ்க்கையில முதல் தத்துவம் வந்துட்டு என் லைஃப் செக்யூர் பண்ணிக்கணும், நான் இப்படி வாழணும். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பிறகுதான் தாம்பத்திய வாழ்க்கை. நாங்க பார்க்கிற அப்படி அல்ல. ஆம்பளைகள் என்று சொல்லக்குள்ள தாம்பத்திய உறவு என்பது தான் முதலாவது. அது டெவலப் ஆனதுக்கு பிறகுதான் என்ன, அது சரியா கிடைச்சா எல்லாம் சரி, அன்பாய்ப்போம், மாஷா அல்லாஹ் எல்லாம் சரி, பிரச்சனை இல்லை. இங்க கொஞ்சம் குழப்பமா, அடுத்த நாள் காலையில தீக்கி சீனி போட எல்லாத்தையும் என்ன செய்யும், யுத்தம் தான் நடக்கும். சீனி போட்டில்ல, ஆனா சீனிய போட கூடாதான? இப்ப டீக்கு சீனி போட்டில்ல, என்ன சீனிய சொல்லுங்களேன், போட்டுக்கொள்ளலாம். ஆனா தாம்பத்திய உறவுல செக்ஷுவல் லைஃப்ல ஹாப்பி ஆனதுக்கு பிறகு தேத்தன்னைக்கு உப்பு போட்டு தந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மனுஷனுக்கு மிஸ்டேக் ஆகுற தானே, அது பிரச்சனை இல்லை. வேற டீ ஊத்துங்க. அர்த்தம் என்ன, இது வந்து வெக்கப்பட்ட விஷயம் அல்ல, இது நேச்சுரல். இப்படித்தான் இதை புரியாம யூ கேனாட் ஹாப்பி த லைஃப். ஏன் ஹஸ்பண்ட நீர் என்ன, ஹஸ்பண்ட் ஹாப்பியா வச்சோம்னா என்ன நடக்கணும், இதை நீங்க புரியாம உங்களுக்கு செய்யாது. இந்த அடிப்படை பிரச்சனை இது பேசுறது தரும். இது லைஃப்ல ஆம்பளை எல்லாம் படைச்சது அப்படித்தான், ஆம்பளைய படைச்சு நல்லா அப்படித்தான். அதனால தான் மிக அன்பா சொல்றேன், லைஃப்ல ஒரு ஆணுண்ட யாரு, ஆணுடைய முதல் தேவை தாம்பத்திய உறவு, செக்சுவல் லைஃப். அது ஃபில் ஆகும் பொழுது, அது சரியாகும் பொழுது மற்ற எல்லாம் அவருக்கு சரியாகும். அன்பு வரும், எல்லாம் 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 செய்வாரு. இங்கல ஒரு லேடி எடுத்துக்கொண்டு அவ முதலாவது பார்க்கிறது செக்யூர்ட் லைஃப். என் லைஃப் செக்யூரிட்டி, எனக்கு என் லைஃபுக்கு செக்யூரிட்டி வேணும், என் லைஃப் பாதுகாத்துக் கொள்ளணும், இவர் மௌத்தான ரோட்டுக்கு பேச்சிடப்படாது, எனக்கு இதெல்லாம் கிடைச்சா அது தங்களை பார்ப்போம். யார் சொல்ற இப்ப, இது ரெண்டும் சேர்ந்துதான் வாழணும். அல்ல அப்படித்தான் படை சேர்க்கிறோம். அதனால லைஃப்ல ஒவ்வொருத்தருடைய பிரையாரிட்டி ஒவ்வொரு மாதிரி, இதை விளங்கிக் கொண்டா உங்களோட வாழ்க்கை மனமாக போகும். இதுல ஹதீஸ் இவ்வளவோ எம்மாத்திரமோ ஹதீஸ்கள் சல்லா சொல்ல இதுல பயன் செஞ்சிருக்கிறாங்க, இதுல பயன் செய்ய. அதனாலதான் கேட்டாங்க சல்லா சொல்ல, ஒரு சஹாபி கேட்டாங்க, ஐயு நிசா இஹைரு, மேல தாய்மார் இருக்கிறாங்க தானே, கேட்டாங்க ஐயு நிசா இஹைரு, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு சொல்லுங்க பாப்போம், என்ன சொல்லி பண்ண சல்லா சொல்லும், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? மாப்பிள பார்த்தா கண் குளிர்ச்சியாக இருக்கிற பெண். அர்த்தம் என்ன, டிரஸ் வெல், வீட்டுல அழகா விடுங்கோ, கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தாவூதுல பதிவான ஹதீஸ் இது. قال صلى الله قيل لرسول الله صلى الله عليه وسلم نبي تكيك பட்டிக்குது صلى الله عليه وسلم اي النساء خير பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு, பெண்கள்ல சிறந்த பெண்கள் யாரு? எத்தனை பேர் இருப்பீங்க மாசம் மாசம் மூணு நாள் தவறாம நோம்பு எடுப்பீங்க,
மாசம் கிளமையில ரெண்டு நாள் நோவு பிடிப்பீங்க, நல்ல விஷயம், மானமண்டல தாஜத்து வாழ்க்கையில தவறாம தொழுதிப்பீங்க, மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள்ல சிறந்த பெண்கள் யார் தெரியுமா? அல்லத்தி தசுர்ருஹு இதா நவர, மாப்பிள அவளை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், இது என்ற மனைவியனா, மாஷா அல்லாஹ், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறான். நான் நினைச்சேன் இந்த கலாச்சாரம் இருக்கிறது 100%, யார்கிட்ட தெரியுமா? தமிழாக்கள்கிட்ட. யார்கிட்ட? தமிழாக்கள்கிட்ட. அவங்க மாப்பிள்ளைய தெய்வமா தான் பார்ப்பாங்க. எங்கள்கிட்ட தெய்வம் இல்லை, எங்கள்கிட்ட சுவர்க்கம். மனைவியுடைய சுவர்க்கம் கணவன், கணவன் சுவர்க்கம் மனைவி. ட்ரெஸ் பண்ண அழகா, நல்ல அழகா. நான் கொடுக்கிற உடுப்பு யாருக்கு? யாருக்கு? ரோட்டுக்கு. யாருக்கு? ஃபங்க்ஷனுக்கு. வீட்டில் இல்ல. பிளீஸ் சிஸ்டர்ஸ் சொல்றேன், வீட்டில் அழகா உடுங்கோ, உங்களோட பிள்ளைகளும் பார்த்து உங்களை என்ஜாய் பண்ணணும். நல்ல மனமாயிரி கூட்டுள்ளுக்கு. இது ஹதீஸ், இது நான் எந்த கையால சொல்லல. நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட கணவன், உங்களோட சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவன் கண் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற வொர்க் என்வயர்மெண்ட்டுக்கு தானே, வொர்க் என்வயர்மெண்ட்டுக்கு போயிட்டு யாராவது பார்த்தோன்னே என்ன யோசனை வரும், ஏன் வயதுக்கு இப்படி இது கொடுக்கல? அவ உடுத்தா இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேனே. பெண்கள் டிரஸ் பண்றதும் இபாதத்து, மறந்துடவானவா? பெண்கள் எது பண்றது? டிரஸ் பண்றது இபாதத்து. நல்ல அழகா டிரஸ் பண்ணுங்க. கணவனுக்கு சொல்றேன், நல்லதை வாங்கி கொடுங்க, நல்லதை வாங்கி கொடுங்க. பெண்களுடைய உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய 4 விஷயம், எனக்கு ஞாபகத்தில் வர 4 விஷயத்தை சொல்றேன். டிரான்ஸ்பேரன்சியா இருக்கக்கூடாது. எது? டிரான்ஸ்பேரன்சி ஏதாவது. ஹஸ்பண்டுக்கு முன்னால டிரான்ஸ்பேரன்சி உடம்பு பிரச்சனை இல்லை. அது உடுக்கல தெரியுமா? அதை கொடுக்கோ, அதை கொடுக்கோ. கல்யாணம் முடிச்சோடனே மாமாட சொல்லணும், மாமா ஏண்டு விட்டு நீங்க ஏண்ட மனைவியை கொண்டு விடுங்க, நீங்களும் மனைவி மட்டும்தான். எப்படி உடுத்து பார்த்தா உடுத்து பாருங்க, பிரச்சனை இல்லை. இப்ப வைத்து மாமாவோட உடுப்பு அப்படி உட்பாட்ட வேணும். இது மார்க்கம், நான் சொல்லித்தரதா? நான் சொல்லித்தரது மார்க்கம். நீங்க அங்க இங்க அந்த 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 போன பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன பார்க்கணும்? உங்களோட மனைவி, இது மார்க்கம். இதோ இதுல இதுல வந்து இது இது படிக்க வேண்டிய பாடம். உங்களோட சொந்த ஓடு, நீங்க சொல்றீங்க மாமாட்ட, மாமா எனக்கு ஒரு ஊடு உண்டிக்குது, பெரிய ஒன்றும் இல்லை. உங்களோட மகள் அல்ல, ஏண்ட மனைவி கோதுடுங்கோ. நான் பார்த்துக்கொள்றேன், எனக்கு எப்படி இருப்போ அப்படி பார்க்கணும். கடைக்கு போனீங்க, டிஸ்பிளே ஒண்டிக்குது, நல்ல உடுப்பு ஒண்டிக்குது, இது உடுப்பாட்டி பார்த்தா நல்லமா? வாங்கி கொண்டு போயிட்டு உடுப்பாட்டி பாருங்க, எந்த குத்தமும் இல்ல, இது இபாதத் உங்களுக்கு. ஏண்டா? உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க, உங்களோட கண்ணை நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. இது இதுதான் உடுப்புல முதலாவது விஷயம், டிரான்ஸ்பேரன்சி இல்ல. அப்படின்னா உடுத்தும் உடுக்காது மாதிரி உடுத்தும். ரெண்டாவது டைட்டா உடுக்கேடா. எப்படி? சில உடுப்பு உடுத்திப்பாங்க, எப்படித்தான் கலட்டினோ தெரியும், எப்படித்தான் போட்டி கோப்பா, எப்படி கலட்டுவாங்களோ தெரியாது. சராக்கள் தெரியுமா பார்த்தா அப்படி சந்தேகம் வரும், எப்படி போட்டாங்களோ தெரியாது சொல்லி. மூணாவது ஒன்று டிரான்ஸ்பேரன்சி இல்ல, ரெண்டாவது டைட் ஆயிக்கலாம், மூணாவது என்ன தெரியுமா? ஒரு உடுப்புல வந்து ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கும், பெண்களுடைய உடுப்பு ஆண்களுக்கும் என்ன செய்ய மாட்டது? அனுமதிக்கப்பட மாட்டாது. ஆண்களுடைய உடுப்பு பெண்களுக்கு இல்ல, பெண்கள் உடுப்பு ஆண்களுக்கு இல்ல. டெனிம் பெண்கள் உடுக்கிறாங்க, பெண்கள் கொடுக்க பிரச்சனை இல்ல, அது பெண்களுக்கு தச்சப்பட்டது. ஒண்டை கொண்டு மாத்தி மாத்திர செய்யறாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அதை பத்தி பேசுற நேரம் அல்ல இது. சரி, ரெண்டாவது மூணாவது நாலாவது விஷயம் என்ன சொன்னால், அந்த உடுப்பு கட்டாயம் அவுரத்தை மறைச்சோணும். எதை மறைச்சோணும்? அவுரத்தை. எத்தனையோ பேர் டவுசர் எடுத்து தொழுவாங்க. நான் சொல்றேன், யூத்த விடவும், இந்த யூத்துடைய ஏஜை விட கூடி பெரியவங்க, அவங்களுக்கு சொல்றேன்,
இந்த யூத் வந்து பொதுவா இன்றைக்கு நல்ல அழகா உடுப்பாங்க, மாஷா அல்லாஹ், அதிகமான இடங்கள் நல்ல அழகா உடுக்கிறாங்க. கம்பரேட்டிவ் நல்ல இந்த ஒரு ஏஜ் ஒன் டீக்குது, 40-45. நான் அவங்களுக்கு குறிப்பா சொல்றேன், நீங்க டவுசர் உடுக்கக்குள்ள, டிஷர்ட் போடக்குள்ள, சுஜூதுக்கு போயிட்டு ருக்குவுக்கு போயிட்டு வெளியே வரக்குள்ள உங்களோட பின்னுக்கு என்ன இருக்குன்றது சில அர்த்தங்கள்ல குருஸ் நல்லா விளங்கும், குருஸ் மார்க் நல்லா விளங்கும். அப்படி உடுக்குவானும், அப்படி உடுக்கவானும், அவுரத்து மறைச்சோணும், அவுரத்து மறைச்சோணும். உடுப்புல கடைபிடிக்க வேண்டிய கலாச்சாரம் இது, இஸ்லாம். இது இஸ்லாமிய சொல்லித்தர வரையறைகள். எனவே பெண்களை பொறுத்தவரையில நல்ல பெண் யார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாப்பிள பார்த்தா, மாப்பிள அவளை பார்த்தால் மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் வரும், அல்ஹம்துலில்லாஹ், என்ன கண் குளிச்சி அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்பா யாருக்கு செஞ்ச நலவோ தெரியா, யாருக்கு செஞ்ச நலவோ தெரியா என்று நினைச்சால் அன்பு தாயே சகோதரியே நீர் சொர்க்கவாதி. என்னதுக்கு தான் அபாயால அடிக்கி அடிக்கி வச்சிக்கோ தெரியா, எப்ப பார்த்தாலும் இந்த உடுப்போட தான் வீட்டிலிருக்கிறா. நாங்க யாரத்தான் பார்க்கறேன்னு கணவன் நினைச்சா கணவன் பார்க்கிற குத்தத்துக்கு நீதான் குத்தவாளி. கணவன் பார்க்கிற செய்த தவறுக்கு யாரு குத்தவாளி? மனைவி தான் குத்தவாளி. நான் அன்றைக்கும் சொல்லிட்டேன், நேத்தும் சொன்னேன், பிக்யூ பிக்யூனா பிசிக்கல் போர்ஷன். உங்களோட பொடியை நீங்க மெயின்டைன் பண்ணணும், உங்களோட பொடியை நீங்க மெயின்டைன் பண்ணியா போகணும். இது பெரிய விபரீதங்கள் ஏற்படுத்தும், குடும்ப பிரச்சனைக்கு காரணம் பொடி. யூ ஹேட் டு மெயின்டைன் தட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க அதுல, உடுப்பு தண்ட பொடியில கான்னஹு முன்ஸிரு ஜெய்ஷ், பேசினா அப்படி உசுப்பு நிற்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துணை பிரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனவே இந்த விஷயத்தை கவனத்தில் செலுத்துங்கோ. நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பேச போறது கொஞ்சம் வேற டாபிக் என்பதை நான் பேசி முடிச்சிடுறேன். கடைசி ஒரு மெசேஜ் சொல்றேன், இங்க இருக்கிற பெண்களுக்கு சகோதரிகளுக்கு, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறமே. நான் நோம்பு முழுக்க எல்லாத்தையும் பேசின பேச்சுத்தான் இது, நான் எப்பயும் சொல்லுவேன். கிங் த வைஃப் யாரு சொல்லுங்களே, குயின். கிங் த வைஃப் யாரு, என்ன குயின் த ஹஸ்பண்ட் யாரு? சொல்லுங்களேன், இங்கிலீஷ் மீடியம் படிச்சா கத்தானேங்க. கிங் த வைஃப் வந்து குயின், சந்தேகமே இல்லை. கிங் சார்ஸ் த வைஃப் யாரு? யாரு குயின் தான் சொல்லுவாங்க. இப்ப கிங் சார்ஸுக்கு முந்தி யாரு இந்த குயின் எலிசபெத்? அவட ஹஸ்பண்ட் யாரு? கிங்கா பாபம். அமெரிக்காட பிரசிடண்ட வைஃப் யாரு சொல்லுங்களேன்? பெஸ்ட் லேடி. அமெரிக்காட பிரசிடன்ட் வந்து ஒரு லேடி ஆயிருந்தா அவட ஹஸ்பண்ட் யாரு? செஞ்சுக்கோணும். நான் தான் கேட்கிறேன், ஜெண்டாவை பத்தி பேசுறாக்கிட்ட கேட்கிற கேள்வி இது. ஜனாதிபதியுடைய பிரசிடன்ட், இலங்கை நாட்டு ஜனாதிபதியுடைய பிரசிடன்ட் வைஃப் யாரு? பெஸ்ட் வைஃப். அவர் லேடி ஆயிருந்தா அவட ஹஸ்பண்ட் யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிங் த வைஃப் குயினாக எப்பயும் இருப்பான். உங்களோட ஹஸ்பண்ட் குய் கிங் ஆக இருக்கும் காலமெல்லாம் நீங்க யாராயிருப்பீங்க? குயினாகவே இருப்பீங்க. நீங்க குயினானா உங்களோட ஹஸ்பண்டுக்கு சொசைட்டில பேர் வேற, அதை நான் சொல்ல விரும்பல. தாய்க்கு சொல்றேன், சகோதரிக்கு சொல்றேன், நீங்க குயினானா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பேர் என்ன? வேற. நீங்க எதனாலும் குயினாகவே இருக்கணும் என்றா உங்களோட ஹஸ்பண்ட ராஜாவா பார்த்துக்கோங்க. யூ மேக் யுவர் ஹஸ்பண்ட் ஆஸ் அ கிங், யூ வில் பி கோயிங் டு பி அ ஃபார் எவர் குயின். ஆனா நீங்க குயினானா உங்களோட ஹஸ்பண்டுக்கு பேர் வேற சொசைட்டியில.
உங்களோட மகள்கிட்ட கல்யாண டைமுக்கு சொல்லுவாங்க, அந்த நல்ல குடும்பம் பிரச்சின ஒண்ணும் இல்ல. ஆனா அங்க கொஞ்சம் அவர் நீக்கிற அவரு கீழே தான் வாங்க. உங்களோட மாமா நீக்கிற யாரு கீழே? மாமி கீழே, நீங்களும் அங்கத்தான். அங்க அப்படித்தான், அங்க கொஞ்சம் அந்த ஆச்சிதான் சொல்லுவாங்க. எந்த ஆச்சி? அதனால பாருங்க. அப்படியா? இது நான் சொல்லித்தர உண்மை. எத்தனையோ குடும்பத்தில் நிக்காகுகள் அப்படி இல்லா போயிட்டிருக்குது. சொல்லுவாங்க அங்க எல்லாம் நல்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை. அங்க கொஞ்சம் ஹாஜியாட வைஃப் தான் கொஞ்சம் என்ன ரிமோட் கொண்டு அவட கையில தான் நீக்குது. ஹாஜியார் ரிமோட் கொண்டு அவட்ட தான் நீக்குது. அவன் யார்கிட்ட? யார்கிட்ட? மேடம்கிட்ட. அப்ப மருமகன் நீங்க அங்க முடிச்சா உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் அங்கதான் கொடுக்க மாமிட்ட. அப்படித்தான் நடக்கும். அப்ப அது கெட்ட பேர் குடும்பத்துக்கு. சகோதரிக்கு சொல்றேன், அன்பு சகோதரிக்கு சொல்றேன், தாய்மாருக்கு சொல்றேன், நீங்க குயினாக எதனாலும் இருக்கணும் உண்டா, உங்களோட ஹஸ்பண்ட நீங்க கிங்கா பாத்துக்கோங்க. நீங்க குயினாகவே இருக்கலாம். அதுக்குரிய வழியை பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும்ன்றதை தான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல, இந்த அஞ்சு நாளையில சூசகமாக மிக தெளிவாக கொஞ்சத்தை ஓபனா சொல்லிக்கிறேன். ரெண்டு பேருடைய எதிர்பார்ப்புகள் வித்தியாசம். ஒரு ஆம்பளை எதிர்பார்ப்பு வந்து உண்டு, ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு இன்னும் உண்டு. ரெண்டு பேருக்கும் செக்ஷுவல் லைஃப் தேவை. ஆனா இவருக்கு முதலாவது வேணும், அவருக்கு ரெண்டாவது வேணும். அவட லைஃப்ல முதலாவது வேணும், லைஃப் செக்யூர்ட் ஆகணும், லைஃப் என்ன செய்யணும், பாதுகாப்பாக அமையணும், என் லைஃபுக்கு உத்தரவாதம் கிடைச்சோனும். இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லிக்குது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திக்குது. கடைசியாக இன்னும் உண்டு, இங்க இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் ஞாபகம் வந்ததை சொல்றேன், அதை எழுதி கொண்டு வந்ததை தான் இன்றைக்கு சொல்றதுக்கு. உங்களுக்கு லைஃப்ல ஒரு நாளும் உங்களோட ஹஸ்பண்ட இன்னமொத்தருடைய கம்பேர் பண்ண வேணும், உங்களோட வைஃப இன்னமொத்தருடைய கம்பேர் பண்ண வேணும். ஏண்டா? இந்த சபையில் இருக்கிற முழு பேருடைய ஃபேஸ் கட்டும் ஒவ்வொரு மாதிரி தானே. இது ஒவ்வொரு ஃபேஸ் கட்டும் உலகத்தில் யாருடைய ஃபேஸ் கட்டும் எது இல்லை, சேம் இல்லை. இந்த பிங்கர் பிரிண்ட் வித்தியாசம். கியாமத்து வரைக்கும் படைக்கப்பட்ட மக்களுடைய பிங்கர் பிரிண்ட் வித்தியாசம். அல்லாஹ் சொல்ற நாளை கியாமத்து இந்த பிங்கர் பிரிண்டோட சேர்த்துதல் பார்த்துவேன். இது அப்படித்தான் நல்லா படைச்சிக்கிறோம். எப்படி எங்களோட பிங்கர் பிரிண்ட் வித்தியாசமோ, எங்களோட ஃபேஸ் கட் வித்தியாசமோ, இதே போல ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான ஆக்கணும். தங்கச்சியிட ஹஸ்பண்ட போல ஏன் உங்களுக்கு கேளா கேட்க வேணும். அவர் யூனிக் மாடல், இவர் யூனிக் மாடல். அவர் வேற, இவர் வேற. உங்களோட வைஃபு கேட்கிற உங்களோட தங்கச்ச மாதிரி எவ்வளோ கட்டுப்பாடா அதப்பா ஒழுக்கமா ஐக்கிறா அப்படித்தானே. வைஃப்ல தங்கச்சி எல்லாருடைய கண்ணுக்கு மேலே அப்படி தான் விளங்குடா. வைஃப்ல தங்கச்சி எல்லாருடைய கண்ணுக்கு வேணும் விளங்கும். அந்த கொமடியில செல்லுவாங்க தானே, கொமடியில செல்லுவாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பா வைஃப், என்ன டேட் ஆஃப் பர்த் தெரியுமா சொல்லி. தெரியா? அவட தங்கச்சிட்டு தெரியும் யாருக்கு. மைனியோட பர்த் அப்ப எல்லாருக்கும் தெரியும் பொதுவா. இதொரு எங்கட கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட வந்துட்டு. அப்ப இன்னமத்தரோட யாரையும் கம்பேர் பண்ணி பேசவானும். இது லைஃப்ல வந்து யூசு முஃப்தி மாதிரி அவர் இல்ல அப்படி கேட்கோமானும். அவரை மாதிரிய யூசு முஃப்தி இல்ல கேட்கோமானும். யூசு முஃப்தின்றது வேறொரு யூனிக், அவர்ன்றது வேறொரு யூனிக். ஒவ்வொருத்தரையும் நல்லா படைச்சி இருக்கிற எப்படி எப்படி. இப்ப உதாரணம் ஒரு வாப்ப கேட்டாராம், ஒரு புள்ளேட்ட ரிசல்ட்ட கொண்டா எடுத்து பார்த்தா மெக்ஸ் பாடத்துல 75 மார்க்ஸ் கேட்டான். அந்த வீட்டு புள்ள எத்தனை எடுத்தேன்னு சொல்லி அவர் 85 நானும். இவருக்கு ஃபுல் பேர் ஆகிட்டு யாருக்கு? பாப்பாட்டு. மாப்ப கேட்டான், இங்க வேற சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தானே போறீங்க? ஓ, ஒரே டீச்சர் படிச்சிருங்க? ஓ, எக்ஸாம் பேப்பர் உண்டு தானே? ஓ, எல்லாம் உண்டு. அவன் எப்படி 85, நீ எப்படி 75? யாரு கேட்டான்? பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒன்றுமே சரிவார் இல்ல. கடைசியா சொன்ன வாப்ப வித்தியாசம் தானம். கடைசி என்ன சொன்னான்? வாப்ப வித்தியாசம்.
சரிதானே? பொய் இல்லைங்க. அந்த ஜீன் படிக்கிற ஜீன், இந்த ஜீன் வேற ஜீன்ஸ். இத ரெண்டே கம்பேர் பண்ண முடினாலும் அல்லாஹ் இவரை படைச்ச உண்டுக்கு அவரை படைச்ச உண்டுக்கு. எல்லாருமே டாக்டர் ஆனா டாக்டர் யாரு போற அரசுக்கு? எல்லாருமே டாக்டர் ஆனா டாக்டர் யாரு போற? நீங்க சொல்லுவோமே இந்த நாங்க கொண்டு இந்த ஸ்கூலுக்கு போடுற ஒன்னா கிரேட் பண்ணுக்கு போடுற பேரண்ட்ஸ் கேட்டுக்கோப்போம் என்ன வாகனம் சொல்லி. எல்லாருமே சொல்ற தோஸ்தர் மாத்திய வேண்டோனே, இன்ஜினியர் மாத்திய வேண்டோனே, பைலட் ஆகணும், அக்கவுண்டன்ட் ஆகணும், முழு பேரும் சொல்ற அப்படித்தான் சொல்றது. சரி, அந்த அந்த பிள்ளைகளுடைய உமா பாப்பா சொல்ற மாதிரியே அல்ல. எல்லாருமே டாக்டர் ஆக்கி இன்ஜினியர் ஆக்கி ஆக்கினா யாருட முடிய யாரு வெட்ட சொல்லுங்க பாப்போம். நல்ல பாபரும் வேணும் பாப்பா, நல்ல பாபரும் வேணும், நல்ல திரிவல் டிரைவரும் வேணும். நீங்க நினைச்சதுக்கு எல்லாரும் எல்லாரையும் படிச்சு வச்சேரா? இறைச்சிக்கடையில வியாபாரம் செய்யறதுக்கும் அதுக்குரிய ஆலையும் அல்லாஹ் உற்பத்தி செய்யணும், அப்பதான் மாறிவிக்கும். அதனால தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இல்ல, மாமாக்கு சொல்றேன், மூத்த மருமகனுக்கு இப்படி கேள்விப்பட்ட, ஏன் ரெண்டாம் மருமனுக்கு கேளா? அவர்கிட்ட திருப்பி கேட்டிருந்த ஓட மருமகனும் நீங்களும் ஓட மாமாக்கு எப்படி கேட்டால் அது வேற விஷயம், அது கிறிஸ்துவுக்கு முன்னெல்லாம் பேச வேண்டி வரும். அதனால தயவு செஞ்சு ஃபேமிலி லைஃப்ல இன்ன மொத்தரோட நீங்க உங்களை ஒப்பிட்டு பேச வேணும். நீங்க ஒரு யூனிக் மாடல், அவர் யூனிக் மாடல், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூனிக்காக இருக்கிறோம். நாங்க ரெண்டு பேரும் இந்த பெரை அடிச்சுவோம், இந்த வாழ்க்கையை போவோம், சந்தோஷமா போவோம், ஹாப்பியா போவோம், இருக்கிறத கொண்டு போவோம். லைஃப கம்பேர் பண்ணி பேச வேணும் யாரோட. அல்லாஹ் கம்பேர் பண்றதுக்கு யாரையும் வச்ச இல்ல, அல்லாஹ் செப்பரேட்டா தான் வச்சிருக்கிறான். இந்த மென்டாலிட்டியை உருவாக்கி கல்யாணம் முடிஞ்சு கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சு முதல் கட்டத்திலே, முதலாவது கட்டத்திலே லைஃபுக்கு ஒரு விஷனக்கு இருங்கோ. லைஃப் என்ன இருங்கோ? விஷன். விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்க ரெண்டு பேரும் எதிர்கொண்டு சேர்ந்திருக்கிறோம், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வாழ போற இந்த லாங் லைஃப்ல எங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன? நாங்க அதை பார்த்துட்டு தான் மூத்தாகணும், நாங்க அதுக்கு தான் சேர்ந்திருக்கிறோம் இடத்துல. நாங்க கடையை திறந்து கடைக்கு போட்டிப்போம், மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸ்கூலுக்கு போட்டிப்போம், எல்லாத்துக்கும் போட்டிக்குது. எங்களோட ஃபேமிலி லைஃபுக்கு என்ன மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன? எழுதுங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட், எழுதுறீங்க. நீங்க ரெண்டு பேரும் நாங்களும் சேர்ந்து எழுதணும். என்ன எழுதணும்? கணவனும் மனைவியும் சேர்ந்து எழுதும். எங்க ரெண்டு பேருக்கு மௌத்திக்குது, எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்படணும்? எங்கட மரண அறிவித்தல் எப்படி வாசிக்கப்படணும்? சும்மா வந்து நான் மௌத்தானது பிறகு இவன் இன்னாருடைய மருஹோம் ஹனிஃபா பஹஜி மதரத்துடைய மகனாரும் உமர் உமேர் உஸ்மான் அப்படின்னு வாப்பா வாப்பாவும் இன்னாருடைய புள்ள மௌத்தாயிட்டாங்க அடக்க, இந்த புள்ளையுடைய பேரை நீங்க கேட்ட உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு அறிவிக்க மரண அறிவித்தல் அப்படித்தானே? எங்கட மரண அறிவித்தல் வாசிக்கப்படணும். நாங்க செஞ்சவைகளை வச்சு, எங்கட கிரியேட்டிவ் வச்சு, எங்கட கிரியேட்டிவ் வச்சு இதை செஞ்சிட்ட மௌத்தானாரு, இப்படிப்பட்ட ஒன்று உருவாக்கிட்ட மௌத்தானாரு. இந்த அப்படிப்பட்ட ஜனாசாக்களே கிடையாம இல்ல. நல்லதை செஞ்சிட்டு வாழ்க்கையை முடிச்சுக் கொள்வோம். எங்கட நாங்க செஞ்சதுதான் எங்கட மரண அறிவித்தலாக மாறணும். நாங்க செஞ்சது மரண அறிவித்தலாக மாறணும். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை பிரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. இந்த முன்ன சொன்ன உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி அஞ்சு குடும்ப வாழ்க்கைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை குடும்ப வாழ்க்கை? குர்ஆன்ல அஞ்சு வகையான குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் சொல்றான். அல்லா நாளை விட்டு என்ன பாதுகாப்பானாக, அஞ்சாவது கொண்டு வைப்பானாக. ஒரு கூட்டம் நீக்குது அல்லாஹ் சொல்றான், மாப்பிள்ள மாறு நல்ல மாப்பிள்ள, மாஷா அல்லாஹ் நல்ல மாப்பிள்ள. பொண்டாட்டியோ படுமோசம், படுமோசம். அல்லாஹ் ரெண்டு உதாரணம் சொல்றான், நூஹு நபி லூத் நபிய போல. யார போல? லூஹு நபி
லூத்து நபி. குடும்பமா வாழ்றாங்க எத்தனையோ பேரு, பொண்டாட்டி அதோ பாடு அதே பாடு, லைஃப் முடிஞ்சி ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா? ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை உண்டிக்குது, வைஃப் மாஷா அல்லாஹ் சாலிஹான ஒரு பெண், நல்ல ஒரு பெண், எல்லா வகையான நல்ல குடும்பம் இருக்குது. முஃமினாத்தின், முஸ்லிமாத்தின், கானிதாத்தின், ஆபிதாத்தின், சாயிஹாத்தின், சையிபாத்தின், சுபஹானல்லாஹ், எல்லா நல்ல பண்பும் அந்த பெண்ணிடத்தில் இருக்குது. அல்லாஹ்ட கையேந்தினா கை கீழே போறதுக்கு முன்னால் அல்லாஹ் கேட்கறத கொடுத்துடுவான். அப்படிப்பட்ட சாலிஹான நல்ல பெண். ஆனா கணவனோ ஃபிரௌன். கணவன் யாரு? ஃபிரௌன். பிரானுடைய மனைவி ஆசியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சுவர்க்கத்தில் நபியோடைய வாழ போறா, ஆனா அவட கணவன் நரகத்துக்கு போய்த்திடுவான் பிரான். இது ரெண்டாவது. மூணாவது ஒரு கூட்டம் நீக்கிற அவங்க யாருண்டா? கணவனும் மோசம், மனைவியும் மோசம், ரெண்டுமே சட்டிக்கேற்ற மூடி, ரெண்டும் படு மோசம். அல்லாஹ் சொல்றான், அபூலஹபும் அபூலஹபுடைய மனைவியை போல, தப்பத் யதா அபீலஹபின் வதப் வம்ரஅத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப் ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸ். வம்ரஅத்துஹு மனைவி, கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் மோசம். நாலாவது ஒண்டிக்குது, முதனாத்து இஷா தொழுகையில் ஹஜ்ரத் ஓதினாரு, அதுதான் நல்லோருக்கு நல்லவர்கள், நல்ல பெண்ணுக்கு நல்ல மனைவி, நல்ல பெண்ணுக்கு நல்ல கணவன், நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி, அப்படிப்பட்டவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை போல. நல்ல மனிதருக்கு சுபஹானல்லாஹ் நல்ல பெண்கள் அல்லாஹ் கொடுத்தான், சாலிஹான பெண்களை கொடுத்தான். கணவனும் நல்லம், மனைவியும் நல்லம், அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை மூலமாக்கி வைப்பானாக. அஞ்சாவது ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது, அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அது யாரு தெரியுமா? அது எங்கட தாய்மார்கள். அது எங்கட தாய்மார்கள். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த நாட்டில் இருக்கிறாங்க பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். எஸ்எல்பிசியில் ஒரு முறை பயான் செஞ்சுட்டு ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வாரேன். ஒரு தாய் வந்திருக்கிறா தன் மகனை கூட்டிக்கொண்டு, ஆபியத்தை நசீபாக்குவானாக. அந்த புள்ளையில கண் அப்படியே இல்லை, இது அப்படியே சத வளர்ந்து, இந்த கண்ணுக்கு சத. இந்த புள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க எஸ்எல்பிசிக்கு ஒரு கிராட் காம்படிஷனுக்கு. புள்ள குரானோத வந்திருக்குது. அந்த புள்ளையோட புள்ளை ஒரு மௌலவி, ஒரு ஹாபிஸும் கூட்டிக்கொண்டு வந்திருக்கிறாரு. நான் கண்டதுமே அசந்து போயிட்டேன். அப்படியே நான் கேட்டேன், அந்த ஹதரத்திட்ட யாரு வாப்பா இது? இது இந்த தாயுடைய மகன். அப்ப பேசிட்டு கொண்டு சொன்னாரு ஹதரத், சொன்னாரு ஹதரத், ஒரு வரலாறு படைச்ச தாயின்டா, புள்ள கிடைச்சது ஹாஸ்பிட்டல்ல, பாப்பா புள்ளைய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, பெத்தா பிறந்திருக்கிற புள்ளை இப்படித்தான் பிறந்திருக்குது. அப்படியே புள்ளைய பார்த்துட்டு வெளியே வந்தவர் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. போனவர் போனவர் தன் எங்கன்னு தெரியாள் மிஸ். அண்டக்க அந்த உண்மை பாரமெடுத்தா இந்த புள்ளைய நான் இன்ஷா அல்லாஹ் கர சேர்ப்பேன். நான் சந்திச்சேன் அந்த ஹாபிஸுக்கு வந்து அருள் செய்வானாக. கண் இல்லாத பிள்ளைக்கு குர்ஆன மனப்பாடமாக வச்சுக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹி இஸ்லாத்துடைய உம்மா வாப்ப இல்லாத உம்மா, வாப்ப இல்லாத உம்மா. அன்பு தாயே சகோதரியே, கணவன் விட்டுட்டு போய்த்தான், தலாக்கு சொல்லிட்டான் ரெண்டு புள்ளைய வச்சுட்டு, கணவன் மௌத்தாகிட்டான் மூணு புள்ளைய வச்சுட்டு, நீங்க வரலாறு படைச்சலாம். அஞ்சாவது குடும்பம் அந்த குடும்பம் தான். கணவன் இல்ல, சின்ன வயசுல மௌத்து. தாயே சகோதரியே, எனக்கு வந்து கொண்டே இருக்குது நாளைய கியாமத்துடைய நாளையில சுவர்க்கத்துடைய கதவை திறக்கிறதுக்கு.
கதவு மூடப்பட்டிருக்கும். எல்லா நபிமார்களும் எல்லா அவலிமார்களும் எல்லா அவுளியாக்களும் அப்படியே வரிசை அனுப்பாங்க. கதவு துறக்கப்படலை இன்னும். ஏண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வரவில்லை. அப்ப கடைசியாக வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய கதவை துறக்கிறதுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபிமார்கள் அப்படியே வரிசை அனுப்பாங்க, எல்லாரும் நிற்பாங்க, பெரிய கூட்டம். இந்த நேரத்தில் சுவர்க்கத்துடைய கதவை துறக்க போகக்குள்ள சில பெண்களும் பின்னால போவாங்க. யாருக்கு பின்னால? நபிக்கு பின்னால. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கேட்பாங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, நீங்கள யாருன்னு கேட்பாங்க. இவ்வளோ எல்லாம் நபிமார்கள், இவ்வளோ எல்லாம் மக்கள் இப்படி ஈக்கக்குள்ள நீங்க பின்னால வாரீங்க, மால குன்ன வமன் அன்துன்ன, நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது கேட்பாங்க. யார பார்த்து? அந்த பெண்களை பார்த்து. அந்த பெண்கள் நிறைய சொல்லுவாங்க, யார சூழல்லா, நீங்க ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு தியாகம் செஞ்சது போல ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப தியாகம் செஞ்ச பெண்கள் நாங்கள்வாங்க. என்னன்னு கேட்பாங்க, எங்கட கணவன் எங்கட கையில ரெண்டு சின்ன மூணு பிள்ளைகளை வச்சிட்டு தந்துட்டு மௌத்தாகிட்டாரு, அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நஹ்னு ஜாத்து மன்சபின் வஜமாலின், எங்களுக்கு நல்ல அழகு இருந்துச்சு, நல்ல வசதி இருந்துச்சு, எங்களை ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு மூணு பேர் நாலு பேர் கேட்டும் வந்தாங்க, ஆனாலும் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நாங்க என்ன செய்யல, மறுமணம் செஞ்சு கொள்ள இல்ல, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி திருமணம் முடிக்க இல்ல. ஏண்டா? நாங்க திருமணம் முடிச்சா எனக்கு சந்தோஷமா வாழேனும், ஆனா இந்த புள்ள ரோட்ல இறங்கிடும், அதுக்காக வேண்டி எங்கட வாழ்க்கைய தியாகம் செஞ்ச பெண்கள் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லுவாங்க யாருக்கு முன்னால. அதனால புள்ள வளர்க்கிறது என்பது நிக்காஹினூடாக திருமணத்தினூடாக கிடைச்ச புள்ளைய வளர்த்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தில் வெற்றி கண்டா ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்த மாதிரி, வமரியம பனத் இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா وَنَفَخْنَا فِيهِ مِنْ رُوحِنَا وَصَدَّقَتْ بِكَلِمَاتِ رَبِّهَا وَكُتُبِهِ وَكَانَتْ مِنَ الْقَانِتِينَ. الله அஞ்சாவது குடும்ப வாழ்க்கையாக குடும்பமாக ஒரு தாய் கணவனை இழந்த தாய், கணவன் விட்டுட்டு போய்த்தான், கணவன் தலாக்கு சொல்லிட்டு போய்த்தான், கணவன் அப்படியே காணாமல் போய்த்தாரு, ஆனாலும் உம்மா என்ன செய்யல, குட்டு கொடுக்க இல்ல. அப்படிப்பட்ட தாய்ப்பையும் இருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான ஆபியத்தான குடும்ப வாழ்க்கையை நசீபாக்குவானாக, எங்களோட வாழ்க்கையை மனமாக்கி வைப்பானாக, எங்களோட வாழ்க்கையில ஹைரகளை கொண்டு வந்து சேர்ப்பானாக. இங்க இருக்கக்கூடிய யூத், வாலிபர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், சங்கையானவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் அனைவருக்கும் இந்த வகுப்பு ஒரு பிரயோஜனமான வகுப்பாக இருக்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். ஜஸாகுமுல்லாஹு கைர். For more Islamic lectures, visit slhub.com.